அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி 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 இயக்குநர்களே. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் பா டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முட்டத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2055 சித்திரை 5ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு துறைசார் வளர்ச்சி ஆண்டாகவும், இம்மாதம் சிறப்பு குழந்தைகளின் மாண்பு போட்டும் மாதமாகவும் இயக்குநர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் எமது நிகழ்ச்சியின் தொடர்ச்சியில் இன்றைய முட்டத்து மலர் பின்லாந்தில் இருந்து மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. மஞ்சுளா மோகனதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிற இவர் ஈழத்தில் ஆசிரியராக கடமையாற்றியதுடன் இங்கு வந்தும் ஆசிரியராகவும் மருத்துவ தாவியாகவும் கடமையாற்றி இருக்கின்றார். அத்துடன் அல்லாது தனது சேவைகளை சமூகம் சார்ந்த எண்ணத்துடன் சமூகம் சார்ந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அவரை எனது முட்டத்து மலை நிகழ்ச்சிக்குள் வரவேற்று அவரது கதைகள் அவரது அனுபவங்களை கேட்பதில் பின்லாந்து பற்றி நாங்கள் என்ன கேள்விகளை அறிய போகிறோம் என்ற ஆவலுடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நகர்த்த உள்ளோம். வணக்கம் மஞ்சுளா மோகனதாஸ் அவர்களே. வணக்கம். உங்கள் வானொலிக்கு என்னை அழைத்து என்னுடன் சில கருத்துக்களை பகிர விரும்பியமைக்கு நன்றிகள். இந்த நிகழ்ச்சியில் கதைப்பதற்கு ஒரு என்னுடைய உறவாக இருக்கின்ற கோதாசன் ஹரிச்சந்திரா அவர்கள் தான் எனக்கு வழிவகுத்தர். அவருக்கும் இந்த நேரத்துல நன்றியை சொல்லிக்கொண்டு இது நாங்கள் நிகழ்ச்சிக்கு போவதற்கு முதல் எங்கள் நிகழ்ச்சியில், அதாவது 174வது நிகழ்ச்சி முட்டத்து மலை நிகழ்ச்சியில், ஜெர்மனியில் இருந்து ஒருவர் கலந்து சிறப்பித்திருந்தார். அவர் ஒரு சிறந்த கவிஞன், ஜெர்மனியில் ராட்டிங்கன் என்ற இடத்தில் வசித்தவர். இப்பொழுது உடலால் உயிர் மறைந்து விட்டது. அவருக்கு எங்கள் ஆத்மார்த்தமான அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் திரு நாகலிங்கம் தேவதாசன் அவர். இன்றுதான் அவரது அடக்கங்கள் இடம்பெற்றன. அவருக்கு எமது அஞ்சலிகளை இந்த நேரத்தில் முற்றத்து மலர் பாமுகம் ஊடாக தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக எங்களது நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். இன்று எங்கள் பின்லாந்து நாட்டிலிருந்து மஞ்சுளா அவர்கள் இணைந்திருக்கிறார். நிறைய பின்லாந்து நாட்டு பற்றிய கேள்விகளாகவே எங்களது நகர்வு நடைபெறும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நிறைய கதைகள் பின்லாந்து பற்றி, பின்லாந்து நாட்டின் சிறப்புகள் பற்றி நாங்கள் இப்போது முகநூல்கள் இணையதளங்கள் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மஞ்சுளா அவர்கள், நான் முதலே சொல்லியிருந்தேன், நீங்கள் ஈழத்திலும் ஆசிரியராக இருந்து நீங்கள் இங்கும் வந்து அந்த ஆசிரியர் தொழிலுடன் இணைந்திருந்த நீங்கள் என்று சொல்லி, ஈழத்தில் எந்த இடத்தில் நீங்கள் ஆசிரியராக இருந்தீங்க? நான் நீர்வேலியை புறப்படமாக கொண்டிருந்தேன். யாழ் இந்து மகளிர் கல்லூரியில் எனது உயர்தர படிப்பை முடித்துவிட்டு ஆசிரியாக நீர்வேலி ரோமன் கத்தோலிக்க பாடசாலையிலும் நீர்வேலி கரந்தன் ராமபிள்ள வித்யாலயத்திலும் கடமையாற்றியிருந்தேன். திருமணத்தின் பின் நீங்கள் பின்லாந்து நாட்டுக்கு வந்தீர்களா அல்லது? திருமணம் இலங்கையிலே செய்து கொண்டு இரண்டு பிள்ளைகள் பிறந்த பின்னர் தான் பின்லாந்து நாட்டுக்கு குடிபெயர்ந்தேன். ஓம். எவ்வளவு காலமாக பின்லாந்து நாட்டில் வசிக்கிறீர்கள்? பின்லாந்துக்கு வந்து நான் 99 டிசம்பர் வந்த நான் இந்த பின்லாந்து. ஓம். ஆம், இந்த காலங்கள் நினைக்கின்றேன். இருக்கிறேன். இப்பொழுது எல்லோருக்கும் ஒரு பக்கம், ஒரு திரும்பி பார்க்கணும் பின்லாந்து நாட்டை. திரும்பி பார்க்கிற அளவுக்கு பின்லாந்தினுடைய பொருளாதார சமூக கட்டமைப்புகள், அரசியல் கட்டமைப்புகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. நீங்களும் பின்லாந்துடன் இணைந்து வாழ்கிறீர்கள். என்ன மற்ற நாடுகளுக்கும் பின்லாந்துக்கும் இடையே இருக்கிற என்ன வித்தியாசங்கள் இருக்கின்றன நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்க, அல்லது கதைகள் மூலம் கேட்டிருக்கிறீர்களா? மற்ற நாட்டுக்கும் எங்கன நாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அறிந்திருப்பீங்களா? பின்லாந்துல முதலாவதாக பார்த்தா பிள்ளைகள் உள்ள குடும்பங்களுக்குரிய சேவைகள் நிறைய மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கிற அளவில் இங்க கூடத்தான் இருக்குது. ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முதலே அம்மா வந்து கற்பமா இருக்கிற காலத்திலே அந்த பிள்ளைக்கு 3 வயசு மட்டும் போடக்கூடிய உடுப்புகள் அடங்கி ஒரு பெட்டியை குடுப்பினம். இது எந்த நாட்டிலையுமே இல்லை. உடுப்பு மட்டுமில்ல, பூச்சி போத்தில், தெர்மோமீட்டர் எல்லாமே. ஒரு ஒரு பிள்ளைய வளர்க்க தொடங்குறதுக்கு ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது ஒரு பெரிய பாக்ஸ்ல, அந்த பாக்ஸை வந்து 3 வயசு மட்டும் பிள்ளைய கிடத்துறதுக்குரிய ஒரு தொட்டிலாக கூட பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பெட்டியில தான் அந்த பொருட்களை அவர்கள் அனுப்பி வைப்பாங்க. அதோட குழந்தை பிறந்த பிறகு வந்து தாய்க்கு வந்து 3 வயசு மட்டும் குழந்தைய பாக்குறதுக்கான கொடுப்பனவுகள் கொடுக்கப்படும்.
அந்த பிள்ளை வளர்றதுக்கு வந்து ஒரு ஒரு தாயோட பிள்ளை வளர்றத வந்து இந்த நாட்டில வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஒரு வேலைக்கு போற தாயாக இருந்தால் கூட அவர் மகப்பேற்று லீவு முடிய இந்த உதவித்தொகை எடுத்துக்கொண்டு பிள்ளைய 3 வருடங்கள் வீட்டில் வைத்து பார்க்கக்கூடிய வசதிகள் செய்யப்படுகின்றன. ஆனால் சில பெண்கள் வேலைக்கு போகின்றவர்கள் 1 வயது முடியவோ 1.5 வயசு முடியவோ பாலர் பகல் விடுதிகளிலே பிள்ளைகளை சேர்த்து விட்டு தொழிலுக்கும் போய் வருகிறார்கள். சிறுவர்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது மத்திய நாடுகளுடன் ஒப்பிடும் போது. இங்கே 7 வயசு மட்டும் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல போய் எழுதி படிக்க தேவையில்லை. 7 வயசு முடிஞ்சா போலதான் ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு ஸ்கூலுக்கே போறது. அப்ப 6 வயசு மட்டும் அவர்கள் வந்து டே கேர்ல நான் சொன்ன கிரியேட்டிவ் பிளேஸ், ஒரு விளையாட்டுகள் மூலமாக, கதைகள் மூலமாக, பாட்டுகள் மூலமாக, உடற்பயிற்சிகள் மூலமாகத்தான் இந்த பிள்ளைகள் இந்த அறிவை வளர்த்து கொள்கிறார்கள். அவர்களது சிந்திக்கும் திறனை வளர்ப்பதில் இந்த கல்வி முறை மத்திய நாடுகளுடன் ஒப்பிடும் போது சிறந்து விளங்குகின்றது. அப்ப ஒரு பெருமையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது உங்களுக்கு, நாங்கள் இந்த நாட்டில வாழ்ற நல்லொரு நாட்டில வாழ்றது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு சக்தியை உள்ள வலுவாகவும் உண்மைதான். என்னன்னு சொன்னா, இப்ப UK எடுத்து பார்த்தா, இங்க உங்களோட நேர்கள் வந்து நிறைய பேர் இங்கிலாந்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். UKல ஒரு பிள்ளை யூனிவர்சிட்டிக்கு போறதுண்டா, இயர்லி 9,000 pounds வந்து லோன் எடுக்கணும், இல்லாட்டி பெற்றார் அதை பே பண்ணணும். ஆனா பின்லாண்ட்ல வந்து PhD படிக்கும் மட்டும் நீங்க உதவித்தொகையோட படிச்சு முடிக்கலாம். உதாரணத்துக்கு எங்களோட 2 பிள்ளைகளும் வந்து எந்த விதமான கடனையும் பெற்றுக்கொள்ளையில படிச்சு முடிக்க யூனிவர்சிட்டியால வெளிக்கிறேக்க அவைக்கு வந்து எந்த ஒரு பொறுப்புமே இல்லை. அப்ப இந்த நாடு வந்து கல்விக்கு சிறந்த நாடு முன்னுரிமை அடிச்சு இந்த பள்ளி. அப்ப அந்த லோன் பெற்று படிச்சா அந்த லோன் வேலை செய்யும் போது அது திருப்பி கட்ட வேண்டுமா? ஆமா, திருப்பி பே பண்ணணும். ஆனா லோன் எடுக்காமலும் படிக்கலாமே. சொன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 30 hours ஒர்க் பண்ணலாம். அந்த லோன் எடுக்காமே ஸ்டடி கிராண்ட் ஹவுசிங் பெனிஃபிட் என்று சொல்லி ஒரு கொஞ்சம் உதவித்தொகை கொடுப்பினான். இப்ப பிள்ளைகள் தனியா போயிருந்தாலும் அவை அதை மேனேஜ் பண்ணலாம். கொஞ்ச நேரம் வேலை செய்தா வந்து லோன் எடுக்காம அந்த ஸ்டடி கிராண்டோட வந்து மேனேஜ் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்பொழுது நீங்கள் பின்லாந்துக்கு வந்த போது உங்களுக்கு மொழி வந்து பின்லாந்தின் மொழி பின்லாந்த சொல்றவா அந்த மொழி பின்ச் இரண்டாவது பிரஜைகளாக இருக்கின்றார்கள். அலுவலக மொழியாக பினிஷும் ஆங்கிலமும் இருந்து வருகிறது. வந்து சாம மொழியை பேசுகின்றவர்களும் வந்து வட துருவத்தில் வசிப்பதால் சாம மொழியும் அரசகர்ம மொழியாக அந்த பிரதேசங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது எந்த நாட்டு மொழி? சாமி என்று மொழியாக பிரகடனப்படுத்துமாறு பாராளுமன்றத்திலே விவாதித்து வருகின்றார்கள். ஸ்வீடன் நாட்டு மொழியும் உங்கள் நாட்டில இருக்கிறது? ஆமா, இங்க இருக்கிற ரோட்டின் பேர் எல்லாமே, இல்லாட்டி ஒரு ஆபீஸ்ல போனா எல்லாம் வந்து இப்ப தமிழும் இங்கிலீஷ்ல ஃபார்ம் இருக்கிற மாதிரி இங்க ஸ்வீடிஷ்லயும் இங்கிலீஷ் பினிஷ்லயும் இருக்குது. நாலு மொழிகள் பேசப்படுவது மாதிரி பின்லாந்திலையும் 2 மொழிகள் அரசகர்ம மொழிகளாக இருக்கின்றன. ஓ, ஓகே. உங்களுடைய பக்கங்கள் நீங்கள் பினிஷ் பேசுறீங்களா? ஆமா, நாங்கள் வந்து தலைநகரை அண்டிய பகுதிகளிலே பினிஷ் மொழியை தான் நாங்கள் வயசு வந்தவர்கள் கற்றுக்கொண்டோம். ஆனால் பாடசாலைகளில் வந்து 3ஆம் வகுப்பில் இருந்து ஸ்வீடிஷ் மொழியும் ஆங்கில மொழியும் அநேகமாக இங்கு வளரும் குழந்தைகள் நிறைய மொழிகளை பேச வல்லவர்களாக உள்ளனர். அதுவும் ஒரு சிறப்பு தான். அப்படின்னா நீங்கள் இந்த நாட்டுக்குள் வரும் பொழுது உங்களை முதலில் வேலை செய்வதற்கு அனுமதிப்பார்களா அல்லது படிப்பதற்கு அனுமதிப்பார்களா? எதுக்கு முதல் அனுமதிப்பார்கள்? நான் வந்து ஃபேமிலி ரீஜூனிஃபிகேஷன் அந்த அடிப்படையில தான் அனுப்பேன். எனக்கு கணவர் முதல் வந்து அவருக்கு இங்கே அரசியல் தஞ்சம் கிடைச்சதுக்கு பிறகு நானும் பிள்ளைகளும் இங்கே வந்துடும். இங்கே வந்து அடப்டேஷன் கோர்ஸ் என்று சொல்லி, ஃபினிஷ் லாங்குவேஜ் கோர்ஸ், இன்டிகிரேஷன் ப்ரோக்ராம் சொல்லி அவ எங்களுக்கு காசு பே பண்ணி படிக்க அனுப்பிவினோம். மொழி நாங்கள் மொழி படிக்க போயக்கே காசு தருவினோம். அதே போலதான் இப்ப வாரதுக்கு ஒரு இன்டிகிரேஷன் ப்ரோக்ராம் வந்து ஒரு புதிதாக இந்த நாட்டுக்குள்ள வார ஒரு ஆளுக்கு வந்து 3 வருஷம். அந்த 3 வருஷத்துக்குள்ள
படிக்க ஆர்வம் உள்ளவை என்று சொன்னா ஃபினிஷ் மொழியை படிச்சு ஒரு தொழில் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழி அறிவை பெற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் கட்டாயம் படிக்க வேண்டும் என்று இருக்கிறதா அல்லது கட்டாயம் படிக்க வேண்டும் என்று இல்லை, உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் படித்துக் கொள்ளலாம். எங்களுக்கு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து கட்டாய கல்வி, அவருக்கு கட்டாயமே போக வேண்டும். ஆனால் வயது வந்தவர்கள் உங்களுக்குரிய ஆர்வத்தை பொறுத்து நீங்கள் கல்வி பயின்று கொள்ளலாம். அதனால ஜெர்மனில இப்ப நாங்கள் வந்தவர்கள் விசா எடுத்து அதை திருப்பி அங்கால நீண்ட கால விசாவுக்கு நாங்கள் மொழி கேட்கிறோம், மொழி சர்டிபிகேட் கொடுத்தா தான் இங்க இருக்கிறதுக்கு அனுமதி தருவார்கள். இங்கும் அப்படித்தான், பெர்மனன்ட் ரெசிடென்ட் எனப்படும் PR அப்ளை பண்ணும் போது இதற்கு முந்தைய காலங்களிலே மொழி அறிவு தேவையில்லை, 4 வருடங்கள் இந்த நாட்டில் இருந்திருந்தால் உங்களுக்கு நிரந்தர பதிவிட உரிமை வழங்கப்படும். 4 வருடங்களா? ஆமா, 5 வருடங்கள் நீங்கள் இருந்து இந்த நாட்டு மொழி சோதனையை செய்து முடித்தால் இந்த நாட்டு பிரசா உரிமைக்கு விண்ணப்பிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்போது வந்த அரசாங்கங்கள் 8 வருஷம் இந்த நாட்டில் இருக்கும் ஒருவர்தான் பிரசா உரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும் என்றும், அவர்கள் நிரந்தர பதிவிட உரிமை பெற்றுக் கொள்ள வேண்டுமாயின் இந்த நாட்டு மொழி சோதனையை பாஸ் பண்ணி இருக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை கொண்டு வந்துள்ளார்கள். நினைக்கிறேன் ஐரோப்பா ரீதியா கொண்டு வரணும் அண்ணு நினைக்கிறேன். என்னன்னா நீங்கள் சொன்னது அவ்வளவு, ஜெர்மனியில 8 வருடம் இருந்திருக்க வேண்டும், மொழி முக்கியமான ஒரு சர்டிபிகேட்ல நாங்க கொடுக்குற பத்திரங்கள்ல மொழி முதன்மையானதாக இருக்கிறது, அந்த குறிப்பிட்ட தராதரத்தில் அந்த மொழியை நாங்கள் சித்தியடைந்திருக்க வேண்டும். நீங்கள் இங்கு வந்து மொழி படித்து அந்த மொழியில் தொழிற்கல்வி படித்து உண்மையில வந்து நீங்கள் ஆசிரியராகவும் மருத்துவ தாதியாகவும் படித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் அறிந்திருந்தேன், அது பற்றி சொல்லுங்களேன். 2 துறைகள்ல நீங்கள் படிக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்திருந்தன. நான் இங்கு வந்தபோது ஒரு 5 மாதங்கள் ஃபினிஷ் மொழி வகுப்புக்கு போயிருந்தேன். போகும்போது மெட்ரோ நியூஸ் பேப்பர்ல தான் இப்படி இன்டர்நேஷனல் நர்சிங் எஜுகேஷன் சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது, அதை பார்த்து நான் அதுக்கு விண்ணப்பிச்சு அந்த தேர்வுக்கு சென்றிருந்த போது நான் அதற்கு தெரிவாகி இருந்தேன். எனது தாதி படிப்பு வந்து ஆங்கில மொழியில் தான் இருந்தது, அதனால் நான் வந்தவுடனே 1 வருஷத்திலே அதை ஆரம்பித்து விட்டேன். 2003 அதுல இருந்து நான் பட்டம் பெற்று ஒரு தாதியாக வேலை செய்தேன். 2002 இருந்து நான் ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் தமிழ் ஃபினிஷ் மொழி மொழிபெயர்ப்பாளராகவும் இந்த நாட்டில் வந்து வேலை செய்திருக்கிறேன். நான் ஒரு நாட்டிலே ஆசிரியராக இருந்ததால் வந்து நான் வந்து இந்த ஆசிரிய தொழில் இங்கே ஒரு நல்ல தொழில் என்ற நோக்கத்திலையும் இந்த ஆர்வத்தாலையும் நான் இங்கே ஒரு டீச்சராக வாரதாக இருந்தால் மாஸ்டர் டிகிரி இருக்கணும், அப்போ நான் இந்த பேச்சுலர்ஸ் ஆஃப் நர்சிங் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் இன் ஹெல்த் ப்ரொமோஷன்ல வந்து செய்து முடிச்சுட்டு இந்த ப்ரொஃபஷனல் டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணி அதை படிச்சு முடிச்ச முதல் ஸ்ரீலங்கன்றதுலயும் அதுல எனக்கு ஒரு பெருமை இருக்குது. மிக சிறப்பு சிறப்பு. என்ன எங்களுடைய ஆர்வம் அதை தூண்டினபடியால நீங்களும் அங்க ஆசிரியராக இருந்த அந்த காரணமும் இங்கு உங்களை அந்த நிலைக்கு தூண்டி இருக்கிறது, அதை நீங்கள் செய்து நிறைவு செய்திருக்கிறீங்க. உண்மையில வந்தவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள். இப்பொழுது இலங்கையிலிருந்து இலங்கையிலிருந்து வந்தவர்கள் பின்லாந்து நாட்டுக்கு வந்தவர்கள் மொழி படித்து உயர்நிலைகளில் இருக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றனவா? ஆமா, உங்களுக்கு இருக்கும் ஆர்வத்தை பொறுத்து நீங்கள் முன்னேறி கொண்டு போவதற்கு வசதிகள் இருக்கின்றன. ஆங்கில மொழியில் படிப்பதாயின் நீங்கள் IELTS TOEFL எக்ஸாம் எடுத்து பாஸ் பண்ணி இருந்தால் தான் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகலாம். யூனிவர்சிட்டி போனால் நீங்கள் டிகிரி முடித்து உங்களோட துறையில் வேலை எடுக்கலாம். ஆனால் எல்லா துறைகளிலையும் இங்கே வேலை எடுக்கிறதுன்றதும் கஷ்டம், எல்லா துறைகளுக்கும் ஈடுபடுறதும் யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கஷ்டம், அதால் போகிறதும் கஷ்டம். ஆனால் இப்போ திருமணம் முடித்து வர பெண்கள் இருக்கிறந்தானே, அவைகளுக்கு வந்து இந்த இன்டிகிரேஷன் ப்ரோக்ராமில் அவைகள் ஃபினிஷ் மொழி படிச்சுட்டு நிறைய பேர் வந்து தொழில் கல்வியை படித்து நான் வந்து ஆக்சிலரி நர்சஸ் என்று சொல்லப்படுகின்ற எங்கட நாட்டு நர்சிங்கை விட குறைவான ஒரு அட்டெண்டன்ஸ் விட குறைந்த ஒரு டிப்ளமா படித்து வேலை செய்யணும் நிறைய பொம்பளை.
பிறகு அவர்கள் அதில் இருந்து மேலே மேலே போகலாம் என்னும் அப்படியான முறையும் இருக்குதா? அவர்கள் வந்து இப்ப வொகேஷனல் டிப்ளோமா இருந்தால் அவர்கள் வந்து பிறகு பாலிடெக்னிக்கு போகலாம், அங்க போனா அவர் டிகிரி எடுக்கலாம். எல்லாரும் வந்து பிள்ளைகள் அப்படியேன்னு சொல்லி போட்டு எல்லாரும் அப்படியே நின்றுடுவினோம். ஆனா ஒரு சிலர் வந்து இப்ப எனக்கு தெரிய ரெண்டு மூணு பேர் அப்படி படிச்சு கொண்டிருக்கணும். அது உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை பொறுத்து தான் நீங்க முன்னேறணும். நிச்சயமாக நிச்சயமாக. பின்லாந்து மாட்டில எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறது இப்போது? பின்லாண்ட்ல வந்து மொத்த சனத்தொகை வந்து 5.7 மில்லியன். அதுல வந்து இலங்கை தமிழர்கள் 1500 பேர் தான் நாங்கள் இருக்கிறோம். சிங்கள மொழி பேசுறவர்களும் இருக்கிறார்களா? சிங்கள மொழி பேசுகிறவர்கள் அவர்கள் இந்த நாட்டவர்களை திருமணம் முடித்து வந்தவர்களும் வேலைக்காக வந்தவர்களும் இப்போது பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி பெற்று நிறைய சிங்கள மாணவர்கள் இங்கு வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் எங்களை விட கூடத்தான் இருக்கிறார்கள். இப்பொழுது தமிழர்கள் 1500 பேர் நீங்க அவர்கள் பறந்து பட்டிருக்கிறார்களா அல்லது ஒரே இடங்களில் கிட்டகிட்ட இருக்கிறார்களா? தலைநகரத்தை அண்டிய நகரங்களில் நிறைய பேர் இருக்கிறோம். தூர அடுத்தடுத்த சிட்டியில் ஒரு 4 குடும்பம் 5 குடும்பம் அப்படி இருக்கணுமே தவிர இப்ப தலைநகரை சுற்றித்தான். ஓகே. அவர்கள் வந்தவர்கள் இங்கு வந்தால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தொழில் வேலைகள் முக்கிய தொழிலாக இருக்கும். வந்தவர்களுடைய பெரும்பாலானவர்களுடைய வேலைகள் எதுவாக இருக்கின்றன? இங்க வந்து சர்வீஸ் செக்டர்ஸ்ல தான் கூட பேர் வேலை செய்யணும். அதோட வந்து இஞ்சத்தியம் பஸ் சாரதிகளாக வந்து நிறைய ஆண்களும் ஆக்சிலரி நர்சஸ் வந்து நிறைய பெண்களும் வேலை செய்யணும். மேல போற்றுதற்குரியது. அந்த நாட்டுக்கு வந்து அந்த நாட்டு மொழியில கொஞ்சமாவது கற்றுக்கொண்டு அந்த அடுத்த எங்களுடைய வேலை எங்களுடைய பிழைப்பினை தேடி சென்று அதை செய்கிறது உண்மையில வரவேற்கத்தக்கது. அந்த நீங்க சொல்லியிருந்தீங்க 5.6 மில்லியன் மக்கள் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறேன் பின்லாந்து நாடு ஒரு ஒடுக்கமான நாடுன்னு சொல்லுவார்கள், சரியா? அது பின்லாந்து நாடு வந்து கிட்டத்தட்ட இலங்கைய போல 6 மடங்கு பெரிய நாடு நிலப்பரப்பால. ஆனா சனத்தொகை தான் குறைவு. அது இப்ப எங்களுடைய இப்ப ஜெர்மனை பொறுத்தளவுல ஜெர்மன் ஒரு பரப்பில ஒரு ஒரு வட்டம் ஒரு போடுற மாதிரி வரும். ஆனா உங்களுடைய ஒடுக்கமான ஸ்ரீலங்கா மாதிரி நீளம். நோர்த்ல இருந்து சவுத்துக்கு போறேன்னு சொன்னா 1 நைட் ட்ரெயின்ல பிரயாணம் செய்யணும். நீளமானது என்று சொல்லி ஒடுக்கமான நீளமான என்று சொல்லி 1000க்கும் மேற்பட்ட ஏரிகளை கொண்ட நாடு. இப்பொழுது ஒரு வேலைக்கு நீங்க சென்று அங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சம்பளத்துல டெக்ஸ் வரி கட்டுறது முக்கிய பங்காக இருக்கிறது. நீங்கள் முதலே குறிப்பிட்டது போல அந்த அப்ப அந்த வரி என்றது எவ்வளவு பங்கு நீங்கள் அரசாங்கத்தை கட்ட வேண்டி இருக்கின்றது? ஒரு 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 குறிப்பிட்ட அளவு சம்பளத்துல நீங்கள் எவ்வளவு வரி கட்டுவீங்க? உதாரணமாக ஒரு முதலாவது வேலையாக ஒரு ஆள் வந்து 1000 யூரோ சம்பளத்துல வேலைக்கு சேர்றாருன்னு சொன்னா அவர் முதலாவது வருடம் வந்து ஒரு 5% வரி கட்ட வேண்டி இருக்கும். ஆனா முதலாவது வேலைய வந்து ஒரு ஆள் வந்து 3000 யூரோவுக்கு வேலை செய்ய தொடங்குறாருன்னு சொன்னா அவர் டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 25% இருக்கலாம். எவ்வளவு மணித்தியலம் ஒரு மணித்தியலத்துக்கு எவ்வளவு எவ்வளவு ரூபா சம்பளம்? அது வந்து வேலைகளை பொறுத்து. இப்ப சர்வீஸ் செக்டர்ல வேலை செய்யற வேண்டா 11.75 யூரோ. இப்ப ஒரு வேலைகளை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படை சம்பளம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இருக்கும் நினைக்கிறேன் 1650 யூரோ அடிப்படை சம்பளம். நாங்களும் இங்கும் ஒவ்வொரு நான் ஜெர்மன்ல தான் வரி கூடவன் சொல்லுவார்கள் கதைப்பவர்கள் இங்கு வரி கூட. ஏனென்றால் உழைக்கிறதுல 100 ரூபா உழைச்சால் 55 ரூபா அந்த எல்லாம் சேர்த்து அந்த மருத்துவ காப்புறுதிகள் அந்த பென்ஷனுக்குரிய அது காப்புறுதி மற்றது இதுக்கு நாட்டு வரி எல்லாம் சேர்த்து 55 ரூபா போயிடும்னு சொல்லுவார்கள். 45 ரூபா தான் கையுக்கு வரும். ஆனால் உங்களிடத்தில் 25% அண்டைக்க அதே காவாசி பங்கு தான் வருகின்றது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நடைமுறைகள் இருக்கு. எனக்கு உங்களை பின்லாந்து நாட்டை பற்றி அறிந்த உடனே
இந்த பின்லாந்து நாடு மகிழ்ச்சியான நாடாக இருப்பதில் முதலிடத்தை 7 வருடங்களாக தக்க வைத்திருக்கின்றது. கல்வி முறையில் அது வளர்ச்சியில் முதலாவது இடத்தில் இருக்கிறது என்று சொல்லி கேட்கும் போதும் அந்த நாட்டில் என்ன இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கலாம், இணையதளங்கள் எல்லாம் வாசிக்கலாம். ஆனால் அதில் வாழ்றவர்களோடு கதைக்கும் போது இன்னும் சுவாரஸ்யமாகவும் இன்னும் உள்ளத செய்திகளை நாங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும். அந்த வகையில் தான் நான் இன்று உங்களுடன் கதைப்பதிலும் மிக ஆர்வத்துடன் கதைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இப்போது எல்லோரும் கட்டாயம் அங்கு எவ்வாறான அந்த சூழல் எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லுவீர்களா? காவல்துறைகளுடைய பங்கு, உங்களுடைய சூழல்கள்? ஆமாம், ஃபின்லாண்ட்ல வந்து யூரோப்லேயே வந்து ஏஆர் வந்து மிகவும் தூய்மையான வந்து தண்ணி வந்து கற்றாக்குறையே இல்லை. அதோட வந்து நாங்கள் வந்து பைப்பில் வர தண்ணி குடிக்கலாம். என்னன்னு சொன்னால் அவ்வளவு தூய்மையான நீர் தான் வீடுகளுக்கு வழங்கப்படுகின்றது. இப்போ யூகையை பொறுத்தளவில் போத்தில் தண்ணி தான் வாங்கி குடிப்பினோம். கூடுதலாக பிரான்ஸ்ல என்ன சொன்னால் டொய்லெட்ல எல்லாம் ஃபிளாஷ் பண்ணிக்கவும் தண்ணியை குறைச்சி விட்டுக்கிட்டோம் ஃபிளாஷ் பண்ணுறதுக்கு பாவிக்கிறதுக்கு. இப்ப இந்திரன் அண்ணா அந்த ப்ரோக்ராம் செய்யறது இங்க வந்து இந்த வீட்டுல நின்றவர் சொன்னாரு, எங்கட வீட்டு பாத்ரூம்ல வந்து தான் பாய் போட்டு படுக்கலாம் சொன்னேன். அவ்வளவு பெருசுன்னு சொன்னேன். அப்ப இந்த வீட்டு வசதிகள் எல்லாம் நல்லா, அதனாலதான் இந்த ஃபின்லாந்து வந்து நாடாக கருதப்படுகின்றது என்று நினைக்கின்றேன். வசதிகள் கூட காவல்துறை வந்து தனது சேவைகளை திறம்படத்தான் செய்து கொண்டு வருகின்றது. ஆனாலும் நீங்கள் அண்மையில் பார்த்திருப்பீர்கள், ஒரு 12 வயது சிறுவன் பாடசாலையில் தனது சக மாணவர்களை சுட்டு ஒரு மாணவனை கொன்றதாகவும் இரு மாணவிகள் கவலைக்கிடமாக ஆஸ்பத்திரியில் இருப்பதாகவும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படியும் எதிர்பாராத விதமான சம்பவங்கள் இப்படியும் நடக்கின்றன. இன்னொருவர் கதைக்கும் போது சொல்லினா காவல்துறைக்குத்தான் அதிகாரம் கூட வேண்டு சொல்லி இருந்தார்கள் எல்லா அப்படியா? ஆமா, இங்கு ஒரு போலீஸ் அதிகாரியாக நீங்கள் பயிற்றப்பட வேண்டி இருந்தால் அது பாஸ் பண்றதே கஷ்டம். இவன் வந்து பிசிக்கல் எக்ஸாம், அதோட வந்து வந்து இந்த நாட்டு மொழி அறிவில வந்து 5 மணித்தியாலும் டெஸ்ட் வைப்பினான். அவன் வந்து சிறந்த கல்வி தகமே உடையவர்களாகவும் அவன் இந்த பிசிக்கல் உடல் செயற்பாடுகள் அந்த ஓட்டங்கள் அதுகள் எல்லாம் சோதனை வச்சுதான் எடுப்பினான். சைக்காலஜி டெஸ்ட் வச்சு அவைகள் வந்து விசா கொடுக்கறதுல இருந்து எல்லாமே போலீஸ் தான். இப்ப ஃபர்ஸ்ட் அசலம் இன்டர்வியூ எடுக்கிறதுல இருந்து எங்களுக்கு தர ரெசிடென்ட் பெர்மிட் எல்லாமே நாங்க போய் போலீஸ்ல அப்ளை பண்ணலாம். அந்த போலீஸ் தான் நிறைய விஷயங்கள் இந்த நாட்டில் செய்து கொண்டிருக்கிறதால இந்த ஊழல்கள் குறைவு. போலீஸ் அதிகாரிகளும் இங்கும் குற்றம் இழைத்திருக்கிறார்கள். மற்ற நாடுகளில் ஒப்பீட்டு அளவில் வந்து இங்க குறைவுன்னு சொல்லலாம். உண்மையில ஊழல் என்றதுதான் எல்லா நாட்டு எங்களுடைய இலங்கை இந்தியா பக்கங்கள்ல அது என்றால் முதலிடத்துல இருக்கிற மாதிரி எல்லாரும் அங்க ஊழல் செய்யறது. ஆனால் இங்கு அது சட்டப்படி இங்கு குற்றம், அது இங்க ஐரோப்ப நாடுகள்ல நினைக்கிறேன் சட்டப்படி அது தடப்ப கண்டுபிடித்தார்கள் என்றால் பெரிய குற்றங்களுக்கு ஆளாகவும். இப்பொழுது இப்ப நீங்கள் ஒரு பிள்ளை பிறந்து வளர்றது உங்களுடைய அனுபவங்களை நான் கேட்கொண்டேன். ஒரு பிள்ளை இப்ப பிறந்து நீங்க சொல்லியிருந்தீங்க 3 மாதம் வரையும் அந்த பிள்ளைக்குரிய பொருள் கொடுப்பார்கள், 3 வயது வரையும் பிள்ளையை பராமரிக்கூடிய சில மாதம் இல்ல 3 வயது மட்டும் பாவிக்கக்கூடிய உடுப்புகள் ஜாக்கெட்டுகள் எல்லாமே அந்த பாக்ஸ்ல இருக்கு. ஓ ஓ, அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெரிய பாக்ஸா தான் இருக்கும். 3 வயது என்ற ஒரு நீண்ட காலங்கள் தானே. அப்படி வளரும் போது பிள்ளைகளுடைய 7 வயதுக்குத்தான் பிள்ளை பாடசாலை என்ற முதல் திறம் போகக்கூடிய சந்தர்ப்பம். வந்து டே கேருக்கு வந்து இப்ப ஒரு வேலை செய்யற தாயா இருந்தால் அந்த பிள்ளை 1 வயசுலயோ 1.5 வயசுலயோ அந்த டே கேருக்கு போக ஆரம்பிக்கும். இப்ப வேலை செய்யாம வீட்டுல இருக்கிற அம்மாக்கள் சொன்னா சில பேர் 3 வயசு மட்டும் பிள்ளைகளை வச்சு பாப்பினோம். அந்த பிள்ளை 3 வயசுல இருந்து 6 வயசு மட்டும் அந்த பாலர் பகல் விடுதிகள்ல வந்து அவன் இந்த நோக்கம் வந்து இந்த பிள்ளைன்ற எண்ணக்கரு விருத்தி. அப்ப எண்ணக்கரு விருத்தி இருந்தா அந்த பிள்ளை விளங்கி கற்றுக்கொள்ற திறனை அவ வளர்க்கினான். கற்பிக்கலே, ஆனா கற்கிறதுக்குரிய திறன்கள் என்னன்றதை அவ வந்து அவைகளுக்கு வந்து விளையாட்டுகள் கதைகள் மூலமாக சொல்லி கொடுக்கினோம்.
ஆறு வயசுல வந்து ஒரு ரிசப்ஷன் கிளாஸ் மாதிரி ஒரு முன்வகுப்பு பாடசாலைக்குரிய முன்வகுப்பு. அப்ப அதுல வந்து அவர்கள் பிள்ளைகளுக்கு வந்து தயார்படுத்துகிறார்கள் பாட புத்தகங்கள், இப்போ ஒரு ஸ்டோரி புக், அது எப்படி வந்து துப்புரவா வச்சிருக்கிறது, படங்களுக்கு வீணா எப்படி அதை வந்து குரூப் ஒர்க்ல எப்படி மற்ற வைக்கி சந்தர்ப்பம் கொடுத்து அந்த குரூப் ஒர்க்ல அவர் ஒரு டீம் பிளேயரா இருக்கிறது, அப்படியான கற்றலுக்குரிய அந்த பாடசாலையில் கற்பிக்க வேண்டிய ஆற்றல்களை அந்த ஆறு வயசுல வளர்க்கிறார்கள். ஏழு வயதுலதான் அந்த பிள்ளை முதலாவது வகுப்புக்கு போகுது, அங்கதான் அந்த பிள்ளைக்கு முதலாவதாக எழுத வாசிக்க படிப்பிப்பார்கள். எவ்வளவு காலம் வரையும் அவர் பல்கலைக்கழகம் போற வயசுக்கு அவர்கள் இப்ப ஏழு வயசுல போற பிள்ளை, எட்டு வயசு ஒன்பது வயசு படிப்படியாக எத்தனை வயசு பிறகு அவருடைய பாடசாலை படிப்பு முடிவடையும்? ஏழு வயதிலே முதலாம் வகுப்பு போன்ற ஒரு பிள்ளை ஒன்பது வருடங்கள் பாடசாலைக்கு ஒன்பதாம் வகுப்பு மட்டும் படிப்பார்கள். அது மட்டும் இங்கு வந்து எந்த விதமான போட்டி பரீட்சைகளும் நடத்தப்படுவதில்லை. வகுப்பு ஆசிரியர் தான் அந்த கற்பித்தலையும் கற்றலையும் மதிப்பீடு செய்கிறார்கள். அவர்கள் பின்னூட்டல் கொடுக்கிறார்கள். அந்த பின்னூட்டலின் மூலமாக எல்லா பிள்ளைகளின் அடைவையும் வந்து அவர்கள் ஒரே அளவுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். ஒன்பதாம் வகுப்பிலே அந்த ஆசிரியர்களால் மதிப்பிடப்பட்ட மதிப்பீட்டு எண்களின் அடிப்படையில் அவர்களுக்கு உயர்தர கல்வி கற்கின்ற ஆற்றல் இருப்பவர்களுக்கு வந்து ஐந்து பாடசாலைகளை தெரிவு செய்து அவர்கள் தங்களுக்குரிய பாடசாலைகளை பெற்று உயர்கல்வி உயர்தரம் படிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுகின்றார்கள். உயர்தரம் கற்க இவர்களால் இயலாது, இவர்களுக்கு தொழிற்கல்விதான் சிறந்தது என்று ஆசிரியர்கள் தீர்மானிக்கும் போது இங்கு பெற்றோர்களும் அதை ஏற்று அந்த பிள்ளைகளை வந்து தொழில்சார் கல்விகளுக்கு அனுப்புகின்றார்கள். தொழில்சார் கல்வி டெக்னிக்கல் காலேஜ் என்று சொல்ற இலங்கையில அந்த தொழிற்கல்வி நிறுவனங்கள்ல போய் படிச்சு அவன் வந்து மூன்று வருஷத்துல படிச்சுட்டு அவன் இப்ப உதாரணமாக பைப் லைனிங், எலக்ட்ரீசியன், இல்லாட்டி ஹெல்த் கேர் அசிஸ்டன் அப்படியான வேலைகளுக்கும் அந்த வேலை போய் படிச்சுட்டு அவன் வேலை செய்து கொண்டு அவன் தங்களோட அனுபவத்தோட வந்து அவன் பாலிடெக்னிக் அப்ளை பண்ணலாம். அங்க போய் அவ டிகிரி படிச்சு அங்க இருந்து பிறகு யூனிவர்சிட்டிக்கு போய் ஒரு கிராஜுவேட் வெளியில வரலாம். கற்பதற்கு வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றது. நான் நினைக்கிறேன் ஒன்பதாம் ஆண்டுன்றது ஒன்பது, இப்ப ஏழு வயசுல போனவோ ஒன்பது வருடங்கள்ன்றது இங்க நினைக்கிறேன் ஒரு வருடத்தை குறைத்து இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இங்க வந்து பத்து வருடங்கள், பத்தாம் ஆண்டு முடிச்சாதான் தொழிற்கல்வி என ஜெர்மன்ல போகலாம். ஒவ்வொரு நாட்டுக்கும் அது ஒவ்வொரு முறைகளாக இருக்கிறது. ஆமா, இங்க வந்து ஒன்பது வருடங்கள் தான், ஆனா ஒன்பது ஒரு வருடம் கூட கொடுப்பார்கள். இப்ப சில பிள்ளைகளுக்கு வந்து அடைவு குறைவா இருக்கும், அவர்கள் தாங்கள் கொஞ்சம் ஒரு வருஷம் படிக்க போறோம்னு சொன்னா பத்தாம் ஆண்டு ஒரு வகுப்பு வச்சிருக்கணும். ஆனா குறைவு அந்த பிள்ளைகள் அங்க போறது, இப்ப ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள பிள்ளைகள் அவைகளுக்கு வந்து அந்த சந்தர்ப்பங்கள் வசதியாக இருக்கும் கற்றலுக்கு. மற்ற பிள்ளைகள் வந்து ஒன்பது வருடங்களின் பின்னர் தொழிற்கல்வி அல்லது உயர்தர வகுப்புகளுக்கு செல்கின்றன. ஆமா, உயர்தர வகுப்பில் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் படிக்க வேண்டுமா? மூன்று ஆண்டுகள் படிக்கலாம், உங்களுக்கு காலம் தேவைப்படி. சில பிள்ளைகள் மெதுவாக கற்பார்கள், அவர்கள் வந்து கூட காலமும் இருக்கலாம். கெதியில படிக்கிற பிள்ளைகள் வந்து ரெண்டரை வருஷத்துலயும் வந்து ஹைஸ்கூல முடிச்சு போறீங்க. பல்கலைக்கழகம் அவர்கள் எடுக்கும் பாடத்தை பொறுத்து செமிஸ்டர் ரீதியாக அந்த காலங்கள் கூடிக்கொண்டு போகும் நினைக்கிறேன். ஆமா, சாதாரணமாக இப்போ ஒரு பாலிடெக்னிக் டிகிரி என்று சொன்னால் மூன்றரையில இருந்து நாலரை வருடங்களும், ஆனால் ஒரு மருத்துவராகவோ ஒரு சட்டத்தரணியாக வர வேண்டும் என்று சொன்னால் நிறைய படிக்க வேண்டும். இவ்வாறு ஒரு பிள்ளை வளர்ந்து தனது சொந்த கால் நிற்கிறதுக்குரிய வழியாய் பின்லாந்து நாட்டு செய்து கொண்டிருக்கிறது. அடுத்து நீங்க இப்போது தமிழர்கள் இங்கு வந்து வளர்ந்து கொண்டு தங்களது குடும்ப வருமான தொழிலுடன் நின்று விடாது, தங்கள் சார்ந்த கலாச்சார அமைப்புகள், கோயில்கள், பாடசாலைகள் என்றெல்லாம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அதில் ஒரு அங்கத முக்கிய பங்காளியாக செய்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப நாங்கள் பாடசாலையில் ஏழு வயதில் தான் இங்கு பின்லாந்து பாடசாலைக்கு போய் படிக்கிற பிள்ளை, இங்கு தமிழ் பாடசாலைகளில் எத்தனை ஆண்டில் எத்தனை வயதில் வந்து இணைந்து செய்யக்கூடியதாக இருக்கிறது?
இங்க தமிழர் பேரவையினால வந்து அன்னபூபதி பாடசாலை மிக நீண்ட காலமாக நடாத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த பாடசாலையிலே பிள்ளைகள் 3 வயசுலேருந்தே போகிறார்கள். அவர்கள் தமிழ் நான் பார்த்திருக்கிறேன். நோவே யூகே ஒப்படைக்குள்ள வந்து இங்க வாழ்ற குழந்தைகள் எல்லாருமே நன்றாக தமிழ் பேசக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். மக்கள் குறைவாக இருந்தாலும் இந்த நாட்டு அரசாங்கம் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் டே கேர்ல வைக்கக்குள்ள வந்து அவர் சொல்லுவினம் சிந்திக்கிற மொழி வந்து தாய்மொழி. ஆனபடினால வந்து நீங்க தாய்மொழியை தான் வீட்டுல பேசணும். பினிஷ் மொழியை படிப்பிக்கிறது எங்களோட பொறுப்பு. நீங்க பினிஷ் படிப்பிக்க வேண்டாம், நாங்கள் படிப்பிப்போம். நீங்க தமிழைத்தான் கதையும் கூட அப்ப பெற்றார் ஃபாலோ பண்றதால பிள்ளைகள் எல்லாரும் வந்து தமிழ் தெளிவாக கதைக்கக்கூடிய திறனுடையவர்களாக விளங்குகின்றார். நீங்க சொல்லீங்க பேரவைகளுடைய பாடசாலை, அவற்றை விட வேறு அமைப்புகளுடைய பாடசாலைகளும் இருக்கின்றனவா அல்லது? ஆமா, இரு இரு இருவர் தங்களோட சொந்தமாக இரு பாடசாலைகள் நடத்தி கொண்டிருக்கின்றனர். அது எல்லா நாடுகளிலும் இருக்கிறது என்ன, ஒருவர் தனக்குள் ஆரம்பித்து தனக்குள் சொந்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் பேரில் எல்லா நாடுகளிலும் இவ்வாறான வகுப்புகள் பாடசாலைகள் இருக்கின்றன. தமிழ் கல்வி விட கலைத்துறை சார்ந்த பாடங்கள் அல்லது விளையாட்டுத்துறை சார்ந்த அமைப்புகள் ஏதாவது இருக்கின்றதா? ஆமாம், நடன ஆசிரியர்கள் இங்கு ஆரம்பத்திலே வந்து இங்கு நாங்கள் நடனத்தை பயின்றவர்கள் தங்கள் அறிவை வைத்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் மேடை நிகழ்ச்சிகளை நடாத்துவதற்காக. அண்மையில் வந்து இந்தியாவில் ஒரு பட்டம் பெற்ற ஒரு நடன ஆசிரியர் வந்து இங்கே இருக்கிறார். அவன் வந்து திறமான முறையில் வந்து பிள்ளைகளை பயிற்றுவித்து மேடை ஏற்றி வருகின்றார். அத்துடன் யாழ் பல்கலைக்கழக ஒரு பட்டுதாரி வந்திருக்கிறார். அவர் இசைத்துறையில் பயின்றவராகியால் அவரும் பிள்ளைகளை பயிற்றுவித்து வருகின்றார். தமிழர் விளையாட்டுக் கழகம் என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது. அவர்களாலும் விளையாட்டுக்கள் ஒழுங்கு செய்யப்படுகின்றன. தமிழர் பேரவையினால் வருட வருடம் கோடை காலத்தில் பெரிய அளவில் விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டு வருகின்றது. கலைத்திறன் போட்டிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றனவா? ஆமாம், தைப்பொங்கல் வருடம் அப்படியான கொண்டாட்டங்கள் வரும்போது நிறைய நடன நிகழ்ச்சிகள் எல்லோ பெற்றோருமே தங்களது பிள்ளைகள் மேடைகள் ஏற வேண்டும் என்ற அவாவினால் நிறைய மேடையேற்றங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். என்னென்றால் எங்களுடைய மொழிகள் வந்து மொழியை தனியே படிப்பதிலே விட அந்த மற்ற சாதனங்கள் ஊடாக மற்ற கலைகள் ஊடாக அல்லது விளையாட்டுகள் ஊடாக அதை படிக்கும் போது அவர்களுக்கும் அது இன்னும் கூடிய பங்கு அவர்களுக்கு ஆர்வமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் அதில் தனியா மொழி என்றும் மட்டும் பாடசாலையில் படித்து கொண்டிருப்பதை விட இந்த இதர சேவைகள் இதர அமைப்புகள் மூலம் இது செய்வது அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று அந்த வகையில உண்மையில 1500 பேர் என்று சொல்லிக்க நினைக்கிறேன் பிள்ளைகளும் அண்ணளவில் பிள்ளைகளும் அளவு குறைவாகத்தான் இருப்பார்கள். ஆமாம், கலைகள் ஊடாக மொழியை கற்றுக்கொள்வது பிள்ளைகளுக்கு இலகுவாக இருக்கும். என்னன்னு சொன்னா ஒரு பாட்டை வந்து பாடிக்க வந்து பிள்ளைக்கு வந்து மொழிய கற்பதை விட அந்த பாடலை பாடும்போது அந்த பாடலில் உள்ள சொற்களை அவர்கள் மனனம் செய்யும் போது அவர்களுக்கு இலகுவாகத்தான் இருக்கும். அதே போலத்தான் நடனமும் அபிநயங்கள் அவர்களுக்கு கிரகித்தலையும் வளர்க்கும் என்பது எனது கருத்து. என்னன்னு சொன்னா அந்த பாட்டுக்கு அபிநயங்களை பழகும் போது அவர்களது கிரகித்தல் திறன் கற்றலுக்குரிய ஆளுமைகள் வளரும். அடுத்து தமிழர்களுடைய ஆலயங்கள் பக்கங்களும் பின்லாந்து நாட்டில் இருக்கின்றன. ஆமாம், 2013 பதிவு செய்யப்பட்டு ஒரு முருகன் ஆலயத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அந்த முருகன் ஆலயத்திலே 2017 நாங்கள் முதல் கும்பாபிஷேகம் செய்து விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து கோயிலை நடாத்தி கொண்டு வந்தோம். இலங்கையிலிருந்து நீர்வேலியைச் சேர்ந்த குருக்களை இங்கு அழைத்து 1 வருட காலம் அவர் இங்கிருந்தார். அப்புறம் இந்தியாவிலிருந்தே ஒரு குருக்களை கூப்பிட்டு கோயிலை நடத்தி கொண்டிருந்தோம். இப்ப வவுனியா முருகன் கோயிலை சேர்ந்த உமாசுத குருக்கள் வந்து இங்க 2 வருஷமா இருக்கிறார். நாங்க ஒரு சின்ன கட்டிடம் ஒன்று வாங்கி அதுல வந்து
சென்ற ஆண்டு கும்பாபிஷேகம் நடாத்தி அந்த கோயிலை நடாத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கோயில் நிர்வாக சபையில் வந்து நானும் ஆரம்ப காலத்தில் அந்த கோயிலை ஆரம்பித்ததுலேருந்து அந்த கோயிலின் வளர்ச்சியில் நானும் அதில் பணி செய்கிறதுக்கு எனக்கும் இறைவன் அந்த அருளை தந்திருக்கிறார். அந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு அது ஒரு கோயில் தான் இருக்கின்றது பின்லாந்தில். இல்ல இல்ல, தனி இன்னும் ஒரு ஆள் வந்து இந்த கோயிலுக்கு எல்லா இடம் இருக்கிறேன்னு தானே, தனி நபர் ஒரு தரம் ஒரு கோயிலை நடாத்தி கொண்டு வருகின்ற. நாங்க கல்லையும் கும்பிட்ட பரம்பரையில இருந்து வந்த நாங்கள், கடவுள்ல கோபம் இல்ல. அது எங்கும் உள்ள ஒரு எங்களுக்குள் இருக்கிறது, அது தமிழர்களுக்குள் ஓடும் அது ரத்தம் தானே. இவ்வாறு நீ தமிழ் பக்கங்கள் இருந்து ஆலயங்கள் கோயில்கள் என்ற ஒரு வளர்ச்சி பக்கம் பின்லாந்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அதை சார்ந்து போய் சேர்ந்து இயங்குபவர்களின் நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றன? நான் வந்து இந்த முருகன் ஆலயத்தின் நிர்வாக சபையில கடந்த ஆண்டு இப்ப வரைக்கும் உபதலைவராக இருந்து வருகின்றேன். உண்மையிலேயே நிறைய ஆதரவு இருக்குது. நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள 135,000 யூரோ சேர்த்து ஒரு கட்டிடத்தை வாங்கி இருக்கிறோம்னு சொன்னால் அந்த மக்களுடைய ஆதரவு இல்லாம அதை செய்ய இயலாது. குறைஞ்ச மக்கள் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஆலயம் வேணும், எங்களுக்கு ஒரு குருக்கள் வேணும் என்றதுல வந்து மக்களுடைய ஆதரவு நிறைய இருக்குது. அதோட வந்து இந்திய வம்சாவளியினரும் வந்து எங்களுடைய ஆலயத்துக்கு நிறைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறோம். தினமும் பூசை நடக்கும் ஆலயமா அல்லது விசேட? ஆமாம், தினமும் ஆலயம் திறந்திருக்கும். விசேட பூஜைகள் செய்வதாயும் நாங்கள் ஆலயத்தை வந்து வேறு நேரங்களையும் திறந்து செய்வோம். குருக்கள் வந்து வீடுகளுக்கு போய் ஹோமங்கள் அப்படியான கிரிகள் திருமணங்கள் எல்லாமே ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ராமர் சீதா திருக்கல்யாணம் நடந்தது. சிறப்பு அந்த விசேட தினங்கள் நடக்கும் போது பலர் ஒன்று கூடி அந்த தங்களது பண்பாடுகள் கலை கலாச்சாரங்களோடு இருக்க அது ஒரு சிறப்பாக இருக்கும் என்று நிற்கின்றேன். அதை திருப்பி வருங்கால சந்ததிக்கு நாங்கள் வருங்கால சந்ததியினர் இதில் ஈடுபட்டு ஈடுபாடுகள் எவ்வாறு இருக்கின்றன? ஆமாம், பிள்ளைகள் கோயிலுக்கு வருகின்றார்கள், தொண்டு செய்யக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். எங்களோட ஜெனரேஷன் போகவே தான் இதை நடத்தணும் என்றதுல வந்து இந்த விருப்பம் என்னன்னு சொன்னா கூட நிர்வாக சபைகளுக்குள்ள விழுத்து அவைகளை வந்து பழக்கணும் என்ன எங்களுக்கு பிறகு இந்த கோயில் வந்து தொடர்ந்து நடக்கணும்னு சொன்ன இந்த இளையோட பங்களிப்பு வந்து நிறைய இருக்கணும். நிச்சயமாக எங்களுடைய இன்றைய முற்றத்து மலை நிகழ்ச்சியில் மஞ்சுளா அவர்கள் பின்லாந்து நாட்டில் இருந்து இணைந்து பின்லாந்து நாட்டின் கதைகளை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். உறவுகள் பார்த்தும் கேட்டுக் கொண்டும் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் இணையுங்கள் என்று இத்தருணத்துல கேட்டுக்கொண்டு ஒரு உறவாக ஓடி வந்து இணைந்து காத்து கொண்டிருக்கிறார் தோமலர் கல்விராஜன் அவர்கள். வணக்கம் தோமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம் சாந்தினி திரேதங்கன் அவர்களே. வணக்கம் மஞ்சுளா மோகன்தாஸ் அவர்களே. மிக அழகாக பின்லாந்து தகவல்களை அப்படியே போய் நின்று பார்த்த மாதிரி அனைத்தையுமே கூறிக்கொண்டிருக்கிறார். மற்ற ஆசிரியர் பணியும் செய்து கொண்டு மற்ற மருத்துவ பணிகளையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களது வளர்ச்சிகள் மேன்மேலும் இன்னும் சிறப்புற அமைய வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு இன்றைய முற்றத்து மலர்களில் உங்களை கண்டது மிக மகிழ்வாக இருக்கிறது என்று கூறி அதிபருக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தவமலர் கல்விராஜன் அவர்களே. இவர் ஜெர்மன் நாட்டில் இருந்து இணைந்திருந்தார். பாமுக உறவுகளாக இந்த காற்றிலேயின் உறவுகளாக பலர் இதில் எல்லா நாட்டிலிருந்தும் லண்டன் சுவிஸ் பாரிஸ் ஜெர்மனி எல்லா நாட்டிலிருந்தும் பார்த்து கொண்டிருப்பார்கள். பலர் இணைந்து தங்களது கருத்துக்களை தெரிவிப்பார்கள். இந்த நேரத்தில் இன்னொருவரும் இணைந்திருக்கிறார். வணக்கம் தியானகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் வணக்கம் கலைவாணி. வணக்கம் சாந்தினி துரையரங்கன். வணக்கம் மஞ்சாதேவி. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். பின்லாந்தை முழுதையே சொல்லி முழுக்க அதையும் வரலாறு சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு பின்லாந்து இந்த நாளும் மகிழ்ச்சியான நாடாக 7 தடவை வந்திருக்கிறது. 7 முறையாக மிகவும் பாராட்டக்கூடியது, வரவேற்கக்கூடியது. என்ன அப்படியான மகிழ்ச்சியான நாடாக இருக்கிறதுக்கு என்ன அதில் முக்கியமாக இருக்கிறது?
நன்றி. இதை பலரும் கேட்பார்கள், அதைத்தான் நான் முதலே சொல்லியிருந்தேன். குழந்தைகள் பிறந்திய வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றன. குழந்தைகளுக்கு வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறேன். இலவசமாக பயிற்றுவிக்கப்படுகின்றது. அதை விட வேற ஏதாவது சமூக நல கொடுப்பனவுகளும் வேலையற்றோர்களுக்காக நல்லது நல்ல அளவில் கொடுக்கறதால எல்லோருடைய வாழ்க்கை தரமும் வந்து நல்ல மாதிரி இருக்கிறதால கணிப்பீடுகள்ல வந்து. ஆமா, என்னடா இந்த அக்காண்ட மகளும் அங்க இருக்கிறபடியா எனக்கு கொஞ்சம் கூட தெரியும் இல்லாத பத்தி. அக்காண்ட மகள் சாந்தினி, சாந்தி லோயலாண்டு சிஎடிபதாதுல இருக்கிற அவியில அகதிகள் இந்த வெளிநாட்டிலேருந்து வெர்றாக்கில் பிடிக்கிறது அந்த ஒரு நாடுகளுக்கும் போகிறோம். அவர் ஒரு இன்ஜினியர், ஹஸ்பண்ட் ஒரு இன்ஜினியர், ரெண்டு பிள்ளை எல்லா வயலும் ரெண்டு பேரும் மெடிக்கல் காலேஜில் உடல் மூத்தவா இங்கே லண்டனில் மெடிக்கல் எடுக்கொண்டு வீரம் செய்கிறா. மற்றவர் அங்கே தான் இருக்கிறார். அவர் அந்த மிலிட்டரியில் ஆர்மி இன்ஜினியராக இருக்கு, மிலிட்டரியில் இன்ஜினியராக இருக்கு. என்னையும் சந்தியுங்க. ஆயிரம் ஏரியல் கொண்ட நாடுன்றது பெரிய பிரசித்தம் என்றது. மற்ற அந்த பிள்ளைகளோட வளர்ப்பெல்லாம் ஏழு வயதுல தான் ஸ்கூலுக்கு விடீனா அந்த பிள்ளைகளை இந்த பூங்கா மற்றது கிரவுண்ட் அதுகளில் வந்து பிள்ளை எல்லா பிள்ளைகளையும் சந்திச்சு ஒன்று ஊர்றவை எல்லாமே என்ன பெற்றோர் பிள்ளைகளை கொண்டாந்து வச்சு அங்கேயே தான் அவையில படிப்பிச்சு கொடுக்கணுமா பெற்றோரே பிள்ளைகளை செய்து கொடுக்கணும்னு அறிஞன். அது கோடகால விடுமுறைகளின் போது பூங்காக்களில் பிள்ளைகளுக்கு மதிய உணவு அளிக்கப்பட்டு பிள்ளைகளை வீட்டில் வைத்திருக்காம கொண்டு வந்து விளையாடுவதற்கு வசதி செய்து கொடுத்திருக்கேன். போகாத படிக்க அது அந்த 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 பயிற்சி எல்லாம் அங்க அவர்கள் பெற்றோரே கொடுத்து கொண்டிருக்கணும்னு அறிஞ்சமே என்ன அந்த பிள்ளைகளோட சேர்ந்து கதைச்சு தண்டு பெற்றோரும் பெற்றோரும் கதைப்பினம் பிள்ளைகளும் மூன்று வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் சில பேரை வந்து பாலர் பால் விடுதிக்கு சில பேர் பிள்ளைகள் போவதில்லை. அப்படியான பிள்ளைகளுக்காக தேவாலயங்கள் பாக்குகள்ல வந்து பூங்காக்கள்ல வந்து இப்படியான ஒன்று கூடல்கள் பாட்டு சொல்லி கொடுக்கறது அப்படியான கற்பிணி பெண்களுக்கு பாசல் வாரதுக்கு நல்ல நாடுதான் குளிர் தாங்கலாதே அதெல்லாம் பழகிட்டு லண்டன் குளிர் குளிரா இருக்கும் பின்லாந்து குளிர் குளிராது வாங்க ஒருக்கா உங்களை சிறப்பான வாழ்த்துக்கள் மஞ்சுளா மஞ்சுளா. நன்றி நன்றி. ஆமா சிறப்பான வாழ்த்து எல்லாத்தையும் என்ன அதிகமாக பில்லாந்த பற்றி அதிகமாக தந்திருந்தீர்களே நாங்கள் இந்த மாதிரி அந்த பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடம் மற்றது பெற்றோர் எப்படி இருக்கணும் அவங்களோட வீலத்தில் நீங்கள் பிடிங்கள நீங்கள் அந்த நாட்டுக்கு வந்தீங்க இத்தனை பாழ்ச்சிகள் எல்லாம் எல்லாத்தையும் அறிஞ்சோம் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. ஜெயா நடேசன் அவர்களே, இவர் ஜெர்மன் நாட்டில் இருந்து வசித்தவர் இணைந்திருந்தார். இவர்களும் முகத்தில் ஒரு பங்கதாரர்களாக இந்த முகத்தின் ஒரு நேயராகவும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாகவும் இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லோரும். நன்றி நன்றி. நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அப்போது தனி நபர்களுடைய வருமானம் நாட்டினுடைய உற்பத்தி அதிகம் என்று சொல்லுகிறார்கள். கூடுதலாக அதை பற்றி சொல்லுங்க, என்னென்ன உற்பத்திகள் உங்களுக்கு அந்த நாட்டில் அதிகமாக இருக்கின்றன? இங்க வந்து உற்பத்தி என்று சொல்லும் போது டெக்னாலஜி தான். அவர்கள் தங்களது தொழில்நுட்பத்தை தன்விக்கிறார்கள். இங்க நோக்கியா போன்ல இருந்தே உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல இருந்து பின்லாந்து வந்து பிரபலியமானது நோக்கியா டெலிபோன் மூலம்தான். அவர்கள் வந்து தங்களோட தொழில்நுட்பத்தை தான் கூடுதலாக விற்பனை செய்கிறார்கள். அதோடு கல்வியாளர்கள் வெளிநாடுகள்ல போய் கற்பிக்கிறதால வந்து வருமானங்கள் இருக்கின்றது.
இங்க குளிரால வந்து தோட்டம் செய்யறது வந்து அப்படியான வருமானங்கள் இல்லை இந்த நாட்டுக்கு. நாங்கள் எல்லாம் மற்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுவதா இப்ப உணவுப் பொருட்கள் அதுகள் நாட்டுக்கு தேவையான பழங்கள் உணவுப் பொருட்கள்? ஆமாம், சில உற்பத்திகளை இந்த நாடுகளிலே செய்கிறார்கள். குளிர்காலத்துக்குரிய முறையில குளிர் உள்ளுக்கு போகாத மாதிரி கண்ணாடியில தோட்டங்களை அமைச்சு வீடுகள் மாதிரி வெப்பமூட்டி செய்கிறார்கள். மீனை வளர்க்கிறார்கள். சேர்க்க முறையில் இயற்கையை ஒட்டி செய்கிறார்கள். அதுக்கு வந்து உற்பத்தி செலவுகள் கூட உண்மையில் இப்ப எலக்ட்ரிசிட்டி எல்லாம் விலை கூட. அப்ப அவை என்ன செய்யணும்னு சொன்னா வெளிநாடுகள்ல இருந்துதான் உணவுப் பொருட்கள் கூட வருகுது. இங்க வந்து மரங்கள் பேப்பர் விற்கிறது வந்து பின்லாந்தின் ஒரு பெரிய வருமானம் பின்லாண்டுக்கு. ஓ, மரத்தாள்ல இருந்து கடதாசி தாள்களை உற்பத்தி செய்யும் பலகையில் மரங்கள் விற்கிறது. ஓ, நன்றி நன்றி. ஆம், ஈஸ்வரன் அண்ணா லண்டன்ல இருந்து இணைந்திருக்கிறார். வணக்கம் ஈஸ்வரன் அண்ணா, பாருங்க. வணக்கம் அண்ணா. ஆம், அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கணும். ஈஸ்வரன் அண்ணா அன்மியூட் பண்ணுங்க. நடுகவே செய்கிறார் தொடர் பிள்ளையான ஒரு அறிவர். சாந்தினியர்களே, வணக்கம். இதில் இருக்கிறாங்க பாணியக்கா இருக்கிறாங்க என்றால் அவருக்கும் வணக்கம். இயக்குனர் அவர்களே, மஞ்சுளா அம்மையாரே, இன்றைக்கு என்ன விசேஷ பிரமுகர் மஞ்சுளா தேவி அவர்களே, எனது பாமக நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் இடையில் தான் வந்து சேர்ந்தேன். வெளியே முழுக்க நான் அறியவில்லை, தவறிவிட்டேன். ஆனால் மீண்டும் மீள் ஒலிபரப்பில் கேட்டுக்கொள்ளலாம் தானே என்ற துணிவு. பின்லாந்தை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். பின்லாந்தில் இருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நபர், பின்லாந்து நோர்வே ஸ்வீடன் எல்லாம் அண்டை நாடுகள் என்று நினைக்கிறேன். மர தளபாடங்களுக்கு விசேஷமான நாடுகள் ஸ்வீடனும். ஸ்வீடனை சேர்ந்தவர் ஒருவர்தான் இந்த ஐக்கியா அண்ட கம்பெனி முதலாளி உரியவர். ஐக்கியாண்டுவாங்க அது முழுக்க முழுக்க ஒரு தளபாட ஸ்தாபனம், விற்பனை ஸ்தானம். நீங்க கல்வி முறைகளை பற்றி இதுகளை பற்றி சொல்லி கொண்டிருந்தீர்கள். அங்கு நான் கேள்விப்பட்ட அளவில் அந்த தொழிலாளர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் இந்த சம்பள இடைவெளி வேறுபாடு மிக குறைவு என்று கேள்விப்பட்டேன். அது சரியா? பிள்ளையான தகவல். ஒரு சாதாரணமாக ஒரு துப்புரவு செய்யற ஒரு தொழிலாளிக்கும் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கும் வந்து இல்லாட்டி ஒரு மருத்துவருக்கும் வந்து நிறைய வேறுபாடு இருக்கு. இல்ல, ஐ மீன் துப்புரவு செய்கிறவருக்கும் துப்புரவு செய்கிற பகுதியில அந்த துறையில் இருக்கும் ஒரு அதிகாரியோ சூப்பர்வைசருக்கும் இடையில் ஒரு வைத்தியருக்கு குறைஞ்சது வந்து 500 யூரோக்கள் வித்தியாசம் இருக்கு. பின்ன நான் பிள்ளையான தகவல்களை சொல்லியிருக்கிறேன். ஸ்வீடன் நபர் ஒருவர் தான் சொன்னேன் எனக்கு. இது இப்ப நான் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வேலை செய்ய இந்த போர்ட் மேனேஜருக்கு எனக்கு இடையில 1000 யூரோ சம்பளம் வித்தியாசம். அது அதை பத்தி கதைக்கிறதுல அர்த்தம் இல்லை. அப்படி என்ன நீங்க என்ன மாதிரி ஆக்சிலரி நர்ஸுக்கும் டிகிரி பேச்சுலர் நர்ஸுக்கும் உள்ள ஸ்டாஃப் நர்ஸுக்கு இடையே சம்பளத்துல வித்தியாசம் இருக்கு? குறைஞ்சது 500 யூரோ வித்தியாசம். அது ஈரோ ஐரோப்பிய ஒன்றியத்துல பிரித்தானியா இருந்த போது நான் அங்க NMC வந்து ரெஜிஸ்டர் பண்ணினா இந்த விதமான கஷ்டங்களும் இருக்கு. என்னன்னு சொன்னா EU டைரக்டிவ் டிகிரீஸ் வந்து எல்லா நாட்டிலையும் ஈக்குவலா அக்செப்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்தந்த நாட்டு மொழி தெரிஞ்சீங்கன்னு சொன்னா வேலை செய்யறது கஷ்டம் இல்லை. அது நல்லது. நீங்கள்
ஸ்காண்டினேவியன் எந்த நாட்டுக்கும் நீங்கள் வேலை செய்வதற்கு குவாலிஃபை. யா, யூரோப்பிய நாடுகள் எந்த நாட்டிலையுமே போய் வேலை செய்யலாம், அதோட ஸ்காண்டினேவிய நாடுகள்லையும் வேலை செய்யலாம். இஸ் குட். நீங்கள் நீங்கள் நர்ஸா வேலை செய்றீங்களா தாதியாக? ஆமாம், நான் வந்து தற்போது நான் மருத்துவ காரணங்களுக்காக வேலை செய்வதில்லை. ஆனால் நான் ஒரு இங்கே தகுதியான குவாலிஃபைடு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ், அதோட வந்து நான் இந்த மாஸ்டர்ஸ் டிகிரியை இங்கே முடிச்சிருக்கேன் ஹெல்த் ப்ரமோஷன்ல. நீங்க இந்த மாஸ்டர்ஸ் தீசிஸை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து அந்த ரெஃப்யூஜி சென்டர்ல வந்து ஒரு நர்ஸ் அட்வைசர் ஐரிக்கைக்குள்ள வந்து நான் வந்து எங்கள் குடும்பமும் சுகாதார பகுதியை சேர்ந்ததுதான். நீங்கள் இலங்கையிலிருந்து எவ்வளவு காலம் வெளிக்கிட்டு இங்க எவ்வளவு காலமா வாழ்றீங்க? நான் 99 ஆண்டு பின்லாந்துக்கு குடிபெயர்ந்தேன் பிள்ளைகள். ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறாங்களா? 1500 பேர் இந்த நாட்டில இருக்கிறோம். நாட்டில உள்ளாக ஒரு கோயில் வச்சிருக்கிற ஒரு பொது கோயில், அந்த கோயிலுக்கு இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் வந்து அன்பளிப்பு செய்ய விரும்பினால் எங்களுடைய ஆலய வளர்ச்சிக்கு ஏதாவது அன்பளிப்பு செய்யலாம். அல்லது நான் அடுத்த வழியாக வாரேன், நீங்க போன வழிக்கு எதிர்வழியாக வாரேன். அந்த நாட்டில் இந்த பாமுகத்தை அறிந்தவர்கள் அதிகமா இருக்கிறார்களா? நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன் எவ்வளவு காலத்துக்கு முன் இந்த பாமுகத்தை பற்றி அறிந்திருக்கிறீர்கள், கலந்து கொண்டிருக்கிறீர்கள்? உண்மையில் எனக்கு தெரியாது. ஹரிச்சந்திரன் ஆசிரியர் வந்து என்ன கேட்டார், இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு அவர்கள் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், டீச்சர் நீங்கள் தான் அதுக்கு பொருத்தமானவர் என்று நினைக்கின்றேன், நீங்கள் அதை செய்ய உங்களுக்கு விருப்பமானு சொல்லி. அப்ப நாங்கள் குடும்பம் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், இன்னும் பலருக்கு அறிவிப்பீர்கள், அறிந்து கொள்ள வாய்ப்பு கொடுப்பீர்கள் என்பதையும் என்பதிலும் ஒரு நம்பிக்கை. எனவே நான் மாற்று வழியாக கேட்டது, நீங்கள் ஒரு வழியால் வந்து இந்த பாமுகத்தை நேர்களை உதவி கேட்பது போல் நான் உங்களையும் உங்களை சார்ந்த நாட்டு மக்களையும் இந்த பாமுகத்தில் அறிந்துள்ளார்களா என்று நான் கேட்டது ஒரு பிழை இல்லாமல் இருக்கும் என்பதும் நிச்சயமாக இது பிழை இல்லை. இது ஒரு சமூக வலைத்தளத்திலே போகின்ற ஒரு விடயம். நீங்கள் கேட்டதில் எந்த விதமான பிழையும் இல்லை. அதே போல நானும் கேட்டதுல வந்து எந்த விதமான பிழை இல்லைன்னு சொன்னா, ஒரு 1500 தமிழர்கள் இருக்கின்ற நாட்டிலே ஒரு ஆலயத்தை வளர்க்கணும்னு சொல்லி இங்க விரும்புறோம். எங்கட கலாச்சாரம் சமய உணர்வை வளர்ந்து வளர்க்கணுமென்றால் வேறு நாடுகள்ல வளர்ந்த ஆலயங்கள் இருக்கின்ற ஆலயங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை என்று நினைக்கிற ஆக்கள் வந்து எங்களுடைய ஆலயத்துக்கு வந்து நீங்க உங்களோட நன்கொடைகளை வந்து கொடுக்கலாம். என்ன பொறுத்தளவில் ஆலயத்துக்கு பணம் கேட்டு வசூல் பண்றது பிச்சு எடுப்பதுன்றதான் என்ற கருத்து. சொல்லக்கூடாது. இறைவனுக்கு இறைவன் கோயில் ஒன்றுக்கு பிச்சை எடுக்கிறதாக நான் கருதுவேன். அப்படி பிச்சை எடுத்து கடவுளுக்கு ஒரு ஆலயம் அமைப்பதற்கு ஆண்டவன் ஒரு பிச்சைக்காரனா இல்லை. உள்ளதை கொண்டு ஒரு கோயில் அமைத்து அதை வழிபடுவதுதான் ஒரு சமயத்துக்குரிய ஒரு லட்சணம் என மற்றவர்கள். நான் கூறுவது கருத்துக்கள் வந்து எல்லோருக்குமே இருக்கலாம். நீங்களும் அதே ஆண்டவன் குழந்தை தான் நானும். ஆனால் வேற்றுமை இருக்கலாம். நான் அதை பற்றி நான் வித்தியாசமாக நினைக்கவில்லை. அழகாக ஆசிரியர் தொழிலும் பாக்குறீங்கள். ஆமா, அந்த ஆசிரியர் தொழில் ஆசிரியத்திலும் ஈடுபாடு இருப்பதால் அந்த அதை விளங்கக்கூடிய முறையில் தெளிவாக தெளிவான நிலையில் நீங்கள் விளக்கமாக உங்கள் கருத்துக்களை கூறுவது சிறப்பு.
ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு நல்ல நல்ல பிரஜையாக அந்த நாட்டில் இருக்கிறீர்கள். மேலும் நல்ல நல்ல பணிகளை செய்து நாட்டையும் முன்னேற்றி, குடும்பத்தையும் முன்னேற்றி, உலகங்கள் தமிழரையும் முன்னேற்றி, நீங்களும் முன்னேற வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் அம்மா. நன்றி 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 ஈஸ்வரன் அண்ணா. அடுத்த உறவாக நகுலா சிவநாதன் அவர்கள் ஜெர்மனில இருந்து இணைந்திருக்கிறீங்க. வணக்கம், வரங்க. வணக்கம் சாந்தினி டீச்சர். வணக்கம் மஞ்சுளா டீச்சர். மிக அருமையாக அற்புதமாக உங்களோட தமிழும் அதே நேரம் நீங்கள் சொல்லுற விடயங்களும் கேட்டு மிக மகிழ்ந்தோம். பின்லாண்டு நாடு நான் படிக்கும் போதே அந்த நாட்டை பற்றி அறிந்ததில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, அந்த நாட்டுக்கு செல்ல வேணுமெண்டு. ஆனால் கடந்த வாரம் எனது மகள் பின்லாண்டு நாட்டில் 4 நாட்கள் வந்து நின்றிருந்தார். அந்த நாட்டை பற்றி நிறைய விடயத்தை சொல்லி இருந்தார். அவ யூனிவர்சிட்டியால கான்ஃபரன்ஸ் ஒன்றுக்கு வந்திருந்தா. அவ சொன்ன இது கொஞ்சம் கடுமையான குளிர் என்று சொல்லி இருந்தா. உண்மையிலேயே அது கொஞ்சம் நோர்த் பக்கங்கள் கொஞ்சம் குளிராகத்தானே இருக்கும். ஆனால் அதற்குள் ஆமாம், அதற்குள்ளும் 1500 தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நீங்க சொன்னது குறைவாக இருந்தாலும் அந்த நாட்டில் அண்மையில் நடந்த அவருடைய மீட்டிங்கில் வந்து இந்த அகதிகளாக வருபவர்கள், அதில் ஸ்டூடெண்ட்ஸ், அவர்கள் எப்படி ஒரு ஸ்டார்ட் அப்பை தொடங்கலாம் என்ற ஒரு ஆய்வுக்காக அவ வந்திருந்தா. அவ அதில் வந்து இலங்கையை சேர்ந்தவர்களும் பங்களாதேஷை சேர்ந்த நாட்டுக்காரர்களும் கொஞ்சம் அதிகமாக இருப்பதாக சொல்லி இருந்தார் அந்த ஆய்வில். நீங்களும் ஒரு ஆசிரியர் என்ற வழியா மற்ற நாட்டுக்காரரும் நிறைய இருக்கிறார்களா என்று கேட்கிறேன். ஆமா நல்லது நல்லது. ஆமா, அது படிக்கிறதுக்கு ஒரு அருமையான நாடு தானா. இப்ப அந்த வசதிகளும் அவர்கள் செய்து கொடுக்கிறார்கள். அடுத்தது எனக்கு ஒரு கேள்வி, அங்கே எக்ஸாம் இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்ப அந்த பிள்ளைகளின் திறன் அறிஞ்சு முதலாம் வகுப்பு 7 வயதா 6 வயதுலயா சேர்க்கிறார்கள்? 7 வயசுலதான் முதலாம் வகுப்புக்கு பிள்ளைகள் சேர்க்கிறார்கள். வகுப்பு ஆசிரியர்கள் தான் அந்த பிள்ளைகளை வந்து மதிப்பீடு செய்கிறார்கள். அவர்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் பிள்ளைகள் மேல் வகுப்புகளுக்கு செல்கிறார்கள். 9ஆம் வகுப்பில் கூட இங்கு எந்த விதமான போட்டி பரீட்சைகள் எங்கள் நாடு போல போன்ற பரீட்சைகள் இங்கு நடாத்தப்படுவதில்லை. ஆசிரியர்களின் மதிப்பீட்டு எண்களின் அடிப்படையிலேயே அவர்கள் இந்த பிள்ளைகள் உயர்தர வகுப்புகளுக்கு போகக்கூடிய திறன் உடையவர்களாய் அவர்களுக்குரிய வழிகாட்டலையும், உயர்தர கல்வி சென்று கற்பிக்க முடியாதிருக்கும் மாணவர்களுக்கு தொழில் கல்வியையும் சிபாரிசு செய்கின்றனர். நல்லது. இலவச கல்வி தானா உங்களோட? ஆமா, பல்கலைக்கழகம் மட்டும் நீங்கள் படித்துக் கொள்ளலாம். ஆமா, பல்கலைக்கழகங்கள் மிக அழகாக இருப்பதாக சொன்னார் மகள். ஆமா, வசதிகள் நல்ல வசதிகள் உள்ள ஒரு நாடாக பாடசாலைகளில் வந்து மதிய உணவு வழங்கப்படுகின்றது. இன்னொரு செய்திய சொன்னா, அதிகமாக சமைக்கிறவர்களாகத்தான் கூடுதலாக வெளியே சென்று சாப்பிடுவதை விட கூடுதலாக சமைக்கக்கூடியவர்களாகத்தான் பின்லாந்தாக்கள் இருக்கிறார்கள். அது உண்மையா? அது அப்படி என்ன, இங்க இருக்கிற இந்த ஏசியன் வச்சு ரெஸ்டோரன்ட் எல்லாம் பூட்டிட்டு நல்ல ரெஸ்டோரன்ட் எல்லாம் கூடுதலாக அவர்கள் அந்த செலவு செய்யறது பொய்யான தகவல். இல்ல, ஒரு பேராசிரியர் தானே சொன்னவர். எப்படி என்றா, கூடுதலாக அவர்கள் தன்முயற்சியில உணவுகளை தயாரிச்சு கொள்வார்கள். விடுமுறை நாட்கள்ல ரெஸ்டோரன்ட் போய்கொள்வது வழக்கம் தானே? அது அப்படி ஒன்று அறிந்தேன், அதான் கேட்டேன். இப்ப நான் வந்து யூகேல வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்சா போயிருந்தேன். அங்க NHS ட்ரஸ்ட்ல அங்க பார்த்தா சாண்ட்விச் தான் எல்லாரும் கொண்டு வந்து சாப்பிடுவீங்க. ஆனா நாங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஸ்டாஃப்க்குன்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க வந்து நாங்க எல்லாருமே காசுக்கு வாங்கிதான் சாப்பிடுவோம். ஆனா ஐரோப்பிய நாடுகள்ல ஜெர்மனியோட ஒப்புடைக்க பின்லாண்டுல ஒரு கோப்பின்ற விலை 6.50 என்று சொன்னார். ஆனா நான் நினைக்கிறேன் உணவு பொருட்கள் விலை அதிகம் உண்டு எங்களோட ஒப்புடைக்க. வாழ்க்கை செலவு கூட ஜெர்மனுக்கு நாங்க வரைக்குள்ள வந்து ஜாக்கெட் வாங்கிக்க எல்லாம் மலிவு, எல்லாம் விலைதான். ஆமா, முடிப்புகள் சரியான விலை. ஆமா, அதே நேரம் சாப்பாட்டு சாமான் ஒரு கேக்கின்ற விலையோ கோப்பின்ற விலையோ அதிகம் என்று சொல்லி இருந்த மகள் ஜெர்மனியோட பாக்கேக்க. மற்றபடி உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அதிக செலவு சரியாக இருக்கும் நினைக்கிறேன். மிக்க நன்றி மஞ்சுளா.
மிக அருமையாக அற்புதமான உங்களோட பேட்டிக்கு நல்ல ஒரு தமிழ் தெளிவாக சொன்னீங்கள், அதான் இன்னும் பிடித்து கொண்டது. சிறப்பாக இதை செய்த சாந்தினி டீச்சருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி நபுலா ஆசிரியர் அவர்களுக்கும். இவர்களும் ஜெர்மனியிலிருந்து இணைந்தனர். பாமுகத்தில் ஒரு கவிதை ஆசிரியராக நிறைய அவர்களுடைய பக்கங்கள் இருக்கின்றன. நீங்கள் தமிழாலயத்திலும் அவர் படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார். நன்றி, நன்றி நபுலா ஆசிரியர். நன்றி. அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, வணக்கம் வருங்க. வணக்கம் அவர்களுக்கும், வாணியர்களுக்கும், சாந்தினி அவர்களுக்கும், மஞ்சுளா அவர்களுக்கும் வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டு வந்தேன் சிறப்பாக உரையாடி இந்தியர்கள் உங்களோட நாட்டை பற்றி, உங்களோட நாடு அது கூடுதலாக அதற்கு சொன்ன மாதிரி முதல் எல்லாரும் சொல்லிட்டாலும் பின்லாந்து எந்த நேரம் முதலாவதாக தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் நாட்டிலேயும் இருக்கிறவர்கள் மேலே ஒன்றை விட்ட தங்கையும் அங்கே இருக்கிறா அவை அதை பார்த்தா இல்லை நம்ம இந்த பிள்ளைகளும் நல்ல அந்த எல்லா மொழியும் அவர்களுக்கு சரளமாக தெரியும். அதே மாதிரி தமிழும் நல்ல அழகாக கதைக்கிறார்கள் வளர்ந்தாலும். அவர்கள் பாடசாலை போடுறபடியா நல்ல இதாக இருக்கு. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் நாங்களும் அந்த இதில் இன்டர்நெட் இதெல்லாம் பார்த்து தான் அந்த பின்னாந்த கொஞ்சம் அறிஞ்சதொழியா இப்போ நீங்கள் அந்த மொழி விவரத்தையும் படிவாச்சு நீங்கள் ஆட்கள் குறைவாக இருந்தாலும் ஆனால் அந்த அந்த நாட்டுக்கு இப்போ எங்கட நாட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு செலவு, அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சம்பளத்துக்கு ஏற்ற அங்கத்தையும் செலவு. அதான் நாங்கள் நினைக்கிறோம் கொஞ்சம் தொகை என்ன வெளிநாடு என்று சொன்னால் இப்ப அது கொஞ்சம் ஒரு வித்தியாசம், பின்னாந்தண்டைக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் நினைக்கிறவர்கள் எல்லாருமே. என்ன கொஞ்சம் ஒரு என்னென்ன தெரியல அந்த நாட்டுல உள்ள அந்த வளங்களோ இல்ல அடிக்கிறதோ தெரியல. சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதாவது கெல்சிங்கன்றதும் கூட எடுத்துக்கிட்டேன். அப்படியா? அவவும் அங்கதான் இருக்கிறான். தெரியல, அனிதா ஹோலின்னு சொல்லி தெரியுமா? எங்கட நாட்டுல இங்க வந்தோட நாங்கள் அகதிகளா இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுத்தான் இதா வர்றது இல்லாம பின்லாந்துல ஒரு வித்தியாசம் தான் என்ன இடங்களை கேட்ட மாதிரி ஒன்னும் தெரியல. இவ்வளவு சிறப்பான வாழ்த்துக்கள் கொண்டு வந்த சாந்தினியர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த பாமத்துக்கும் உங்களுக்கு கேட்க கிடைச்சது, எல்லாரையும் அறிய கிடைச்சது, நாடுகள் அறிய கிடைச்சதுக்கு உங்களுக்கு அது உண்மையிலேயே நாங்கள் எவ்வளோ ஊரிலே இருக்கைக்கு அறியாதெல்லாம் இப்ப வந்துதான் அறிகிறோம். உண்மையிலேயே கொண்டாந்து சொன்ன சாந்தினியர்களுக்கு நன்றியை கூறி பாமத்துக்கும் நன்றி கூறி இவ்வளவு வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். ஜெர்மன்லேருந்து பாமூரவாக இணைந்து வாழ்த்தி எழுமிக்கி நன்றிகள் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. வணக்கம் இயக்குனர் அவர்களே, வாருங்கள். மிக்க மிக்க மகிழ்ச்சி, உற்சாகங்கள் தொடரட்டும், வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உற்சாக வணக்கம் உங்களுக்கு. இடையில் நான் சில வரிகள் தவறவிட்டேன் போல இருக்குது. எங்கு ஆசிரியராக இங்கு ஃபின்லாண்டில் என்ன பணி செய்தீங்கள்? தமிழ் பாடசாலையா? நான் வந்து இந்த அரசு பாடசாலைகளிலும் ஒன்றரை மணித்தியாளங்கள் ஒரு கிழமைக்கு வந்து தாய்மொழியை கற்பிக்கின்றார்கள். அந்த பாடசாலையில் நான் தமிழை பயிற்றுவித்திருந்தேன். ஆனால் தற்போது மருத்துவ காரணங்களுக்காக நான் எந்த வேலையிலுமே இல்லை. ஓ, அது சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த தமிழ் படிப்பதை பேரவையால் நடத்துகிற பாடசாலைகளோ அல்லது தனியார் பாடசாலைகளிலோ அல்ல. நான் வந்து இந்த நாட்டு அரசினால் தாய்மொழியை கற்பிப்பதற்கு வசதி செய்து கொடுத்திருக்கிறார்கள். வேற வேற பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள் வந்து வெள்ளிக்கிழமையில வந்து ஒன்றரை மணித்தியாலத்துக்கு வருவார்கள் தமிழ் படிக்க. மாலை வெள்ளிக்கிழமை மாலை பாடசாலை முடிந்ததுக்கு பிறகு அவர்களுக்கான நேரம் இருக்குமா மாலை வகுப்பாக? வெள்ளிக்கிழமையில வந்து இந்த ஸ்கூல் வேலைக்கு முடியும் ஒன்றரைக்கு, அப்ப இவையால் அதுக்கு பிறகு வருவார்கள். அதை விட நான் இங்க மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு ப்ரொஃபஷனல் டீச் எஜுகேஷன் கோர்ஸ் படிச்சேன். அதால வந்து நான் இந்த வொகேஷனல் ஆக்சிலரி நர்சஸ் அவைகளுக்கு படிப்பிக்கிற இடத்துல வந்து ஒரு லெக்சர் வேலை செய்தேன். ஓ, அது மொழி சார்ந்தா அல்லது பொதுவாகவா? தொழில் ரீதியாக. சரி சரி. ஆனால் அப்ப எல்லாம் ஒரே நேரத்தில் சேர்க்க மாட்டேங்க. நீங்கள் தாதியாக இந்த சிறுவர்களுக்கான அகதிகள்
தஞ்ச இடங்களில் பணியாற்ற போது ஒன்றாக சேர்ந்து செய்ய முடிந்ததா அல்லது பகுதி நேரமா? இப்போ நான் வந்து இப்போ நர்சிங் சிஃப்ட்டா அது வந்து சிஃப்ட் ஒர்க், நான் காலமேல பகுதி நேரமாக செய்ய முடிந்தது. காலையில் மார்னிங் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீக்கெண்டில் செய்தால் என்ன வீக் டேஸில் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ நான் தமிழ் ஸ்கூலில் படிப்பிக்கிற காலத்தில் வந்து ஃப்ரைடே வந்து வேக்கண்டாக வச்சுருப்பேன், அப்போ தமிழ் ஸ்கூலுக்கு போவேன். ஹாஸ்பிட்டலில் ஈவினிங் ஷிஃப்ட் வேலை செய்தேன்னா காலையில் வந்து மொழிபெயர்ப்பாளராக வந்து போயிருப்பேன். சரி. அப்போ அகதிகள் மையத்தில் வேலை செய்யக்க வந்து அது பகல் நேர வேலை தான். அப்போ அந்த காலத்தில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து நான் மற்ற நாள் லாங் டேஸ் சேர்ந்துட்டு வெள்ளிக்கிழமை ஷோர்ட் டேயாக எடுத்துட்டு தமிழ் ஸ்கூல் கோயிலுக்கும் போகணும். அது ஆலயம் வந்து இந்த ஒரு நேரம் ஒதுக்கத்தானே வேண்டும் இல்லையா? அப்ப இதை ரெண்டு பிள்ளைகள், ரெண்டு பேரும் ஆண் பிள்ளைகளா? இல்ல, எனக்கு ஒரு மகன் இருக்கிறார், ஒரு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்க படிச்சுட்டு சான் பிரான்சிஸ்கோல வேலை செய்யறார். ஒருவர் ஒருவர் மகள் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு வேலை செய்யறார். ரெண்டு பேர் தான் கேட்டது சரிதான். அப்படி இருந்தால் ஆஹா, அது 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 சிறப்பானது. அப்போ அவர் கணவனார் அவருடைய பணிகளும் இருந்திருக்கும், அவரும் தொழில்துறை செய்தது கொண்டு தான் இருந்திருக்கும். அவர் யாழ் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பீட பட்டதாரியாக வெளிவந்த பின்னர் யாழ் தெல்லிப்பள மகாஜனா கல்லூரியில் உயர்தர பிரிவுக்கான ஆசிரியராக கடமையாற்றி இருந்தார். ஓ, பிறகு இங்கே வந்து ஃபின்லாண்டுக்கு வந்து கொஞ்சம் காலம் லாங்குவேஜ் படிச்சுட்டு இங்கே ஒரு டிகிரி கோர்ஸ் படித்தவர் அதை இடையில விட்டுட்டு இப்போ இந்த யூகேல போய் யூனிவர்சிட்டி ஆஃப் வேல்ஸில் வந்து பிஹெச்டி இன் ஆர்கானிக் சிந்தட்டிக் கெமிஸ்ட்ரியில் படிச்சுட்டு இங்கே வந்து இங்கே அதே துறையில் வேலை செய்கிறாரா ஃபின்லாண்டில்? ஆஹா, சிறப்பு. நீங்கள் எந்த யாழ் இந்து மகளிர் கல்லூரியில் எந்த பேட்ச்? 86 பேட்ச். 83 தோழியர்கள் வந்திருப்பார்கள். இங்கே இந்து மகளிர் கல்லூரி மாணவிகள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். பாமர அவர்களில் சில தெரிந்தால் தான் வருவார், எங்கேயோ தங்களை எங்கேயாவது நினைவுபடுத்தினால்தான் ஓடி வருவார்கள். மிகச்சிறப்பு. மற்றது ஆலயம் தொடர்பாக ஈஸ்வரன் அண்ணா அந்த கருத்து அது அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் கண்டிப்பாக. நீங்கள் சொல்லல தனி இல்லை, அது அதை அப்படி அதை சமாளித்து விடலாம். என்னென்னா இல்லை, நீங்கள் சொல்லல தானே ஆண்டவன் இருக்கிறதுக்கு ஒரு கோயில் கட்டுறோம்னு சொல்லல தானே? நீங்கள் வழிபாட்டுக்கு ஒரு கோயில் அதைத்தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நிச்சயமாக. அந்த கோயில் பேர் என்ன? அருள்மிகு முருகன் ஆலயம். முருகன் ஒரு ஆலயம் தானா இருக்கிறது? ஆமாம், இது வந்து ஒரு பொது ஆலயம். இப்போ ஒரு தனிநபர் வந்து ஒரு ஆலயத்தை தான் உருவாக்கி தனது சொந்த இரண்டு ஆலயங்கள் இருக்கின்றன. இரண்டு ஆலயம். இளத்தமிழர்கள் எப்பவுமே குறைந்தது இரண்டு வைத்திருப்பார்கள். அதாவது ஒரு ஊருக்கு, நாட்டுக்கு அல்ல. இங்கிலாந்து என்றால் இப்போ நான் வாழ்றது கிழக்கு லண்டன், ஈஸ்டர் மனப்பாக என்ற இடத்துல. இங்கே வந்து பெரிய ஆலயங்கள் என்று ஒரு மூணு நாலு, சின்னஞ்சிறிய மனிதர்களை தெய்வமாக வைத்த ஆலயங்கள் ஒரு 7-8, தமிழ் பள்ளியே 7 இருக்கிறது. 2 கிராமம் தான், ஈஸ்ட் டேம் மனோபாக்கண்டு குட்டி குட்டி கிராமம், ஒரே ஒரு ரயில் டியூப் நிலையம் தான் இருக்கிறது. 7 தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன. கலை ஆசிரியர் அரசராக வேணுமாக இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லை. அதனால்தான் நான் முதலில் நீங்கள் சொல்லும்போது ஒரு ஆலயம் என்கிற போது யோசித்தேன், நிச்சயமாக அல்லது ஒரு முற்போக்கான தமிழர்களாக இருக்கலாம் என்று நினைத்தேன். சிறப்பு, எல்லாமே மிகச்சிறப்பாக இருந்தது. இப்போது நீங்கள் இப்போ ராஜினி அவர்கள் சார் யூடியூப் வைத்திருக்காருன்னு சொன்னீங்களே, எனக்கு அந்த சொல் வடிவா விளங்க இல்லை. பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். பியூட்டி பார்லர், நல்லது. ஓகே சார். இந்த இந்த காட்லைகள் சார்பாக பொதுவாக ஃபின்லேண்ட் ஸ்வீடன் பகுதியிலேருந்து இங்கு இடம்பெயர்ந்து வாழுகிறார்கள் நிறைய பேர். இப்போ எனக்கு தெரியத்தக்கத எங்களுடைய கிழக்கு லண்டன் பகுதியிலேயே இருக்கிறார்கள். அங்கு இது போன்ற முயற்சிகள், ஆலயம், மற்றது இப்போ தமிழ், மற்றது இன்னும் ஒரு கேள்வி மறக்காமலே, அந்த பாடசாலை மாலை வகுப்பு அரச ஊக்குவிப்போடு நடைபெறுவது இப்போவும் தொடர்கிறதா? ஆனால் ஆசிரியர்களுக்கு ஒரு கொடுப்பனவை அந்த அரச பள்ளிகள் கொடுப்பார்கள். அப்படி இருக்கவும் அவர்களுக்கு பரீட்சை எதுவாக இருக்கும்?
இங்கு பரீட்சை உண்மையா சொல்ல போனா 9ஆம் வகுப்பு மட்டும் பரீட்சைகள் இல்லை, அந்த ஆசிரியர்கள் மதிப்பீடு செய்வார்கள் பிள்ளைகள். நான் இங்க ஒரு ஆசிரியர் பயிற்சி ஒன்றை முடித்தபடினால இங்கு வந்து லேர்னிங் பை டூயிங்னு சொல்லி டேல் அண்ட் ப்ளூம் இந்த தியரியை வச்சுதான் இந்த கல்வி முறை கற்பித்தல் முறையை வந்து பிளான் பண்ணியிருக்கணும். அப்போ பிள்ளைகள் வந்து அதுக்கேற்ற மாதிரி தயார் செய்யற பிள்ளைகள் என்ன செய்யணும், நாங்கள் வந்து ஒரு தேவாரது நாங்கள் ஒரு சயின்ஸ்ல ஒரு சாப்டரை படிச்சு நாங்க எக்ஸாம் பேஸ்ட் படிச்சு பாஸ் பண்ணி ஓயில்ல டி எடுத்துட்டா காணும், அதான் எங்களோட எய்ம் அந்த நேரம் நாங்கள் படிக்க. ஆனா இங்க அவ என்ன செய்யணும், நாங்க படிப்பிச்சுட்டு நீங்க அந்த நாலேஜ வந்து நீங்க இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்க பிரசன்டேஷன் செய்யக்குள்ள வந்து உங்களுக்கு அது வந்து கூட காலம் அது பாடமாக்கினதை விட உங்களோட மைண்ட்ல வந்து இருக்கும், நீங்க அதை படிப்பிக்கிறீங்க. அப்புறம் நீங்க படிப்பிக்க நீங்க அதை யோசிக்கிறீங்க எப்படி படிப்பிக்கலாம், அப்ளைங் அந்த நாலேஜ் அப்ளை, அப்ப அதை அப்ளை பண்ணேக்க எனக்கு கிரியேட்டிவ் ஐடியா வருது இது என்ன விதமா நான் வந்து படிப்பிச்சா கூட போகும் அந்த குரூப்புக்கு தங்களோட கிளாஸுக்கு. அப்ப அந்த லேர்னிங் வந்து யூகேட ஒப்புடைக்க கூட வந்து இந்த டீச்சிங் சிஸ்டம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். என்ன சொன்னா நீங்கள் இணையும் போது ரெண்டு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க, அதுக்கு முதலும் ரெண்டு பேருக்குமே 12+ வயது, கற்பதும் பகிர்வதும் என்று சொல்வோம். அவர்களை இப்போ நாளைய தினம் சயின்ஸ் கோர்னர் மேத்ஸ் கோர்னர் அப்படியெல்லாம் இருக்குது, கேள்விகளை பிள்ளைகளை கேட்க பிள்ளைகளை சொல்லிக் கொடுப்பார்கள். சொல்லிக் கொடுக்குற போது நீங்கள் சொன்னது தான், எனக்கு ஃபின்லாண்ட் தியரி தெரியாது, நாங்கள் ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு புரிதல் அதிகரிக்கிறது என்கிறது. இப்போ டியூஷன் என்பதை முற்றுமுழுதாக மறுத்து இப்படி செய்கிற போது ஆளுமை மிக்கவர்களாகவும் மற்றது அந்த அறிவில் கூடுதலாகவும் வளர்வார்கள், அது சிறப்பு. ஆனால் அப்படி இருக்க நீங்கள் வெளிப்பாடு, சரி நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் குறிப்பிட விரும்பவில்லை, பொதுவாக இப்போ நான் நீங்கள் அப்போது உச்சரித்தபடி இன்னும் இரண்டு வகையான தமிழ் கல்வி முறை இருக்கிறது போல இருக்கிறது ஃபின்லாண்டில். இப்போ அவர்களும் இதே முறையில் பரீட்சை இல்லாமல் தொடர்கிறார்களா இல்லை பரீட்சை வைக்கிறார்களா? இப்ப தமிழர் பேரவையால வந்து உலக தமிழர்கள் நடத்தப்படுகின்ற பரீட்சை இங்கு நடத்துகின்றார்கள், அவர்கள் அந்த பரீட்சையில சித்தி பெற்ற பிள்ளைகளுக்கு வந்து சான்றிதழ்கள். இல்ல அது சரி, ஆனால் நாங்கள் உலகம் வியந்து பார்க்கிற ஃபின்லாண்ட் மட்டுமல்ல ஸ்வீடன் உட்பட்ட நாடுகளுடைய, நோர்வேயும் எடுத்துக்கொள்ளலாம், ஸ்கேண்டினேவிய நாடுகளுடைய தரத்தை நாங்கள் உணர்ந்ததுக்கு பிறகுமா இந்திய இலங்கை முறைப்படி பரீட்சைகள் வைக்கிறோம் என்பது, இது நான் உங்களிடம் பதில் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நாங்கள் சிந்திக்க வேண்டியது, ஒன்றை நல்லது என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் அப்போது அடாப்டேஷன் என்றால் நாங்கள் அதை இணைவுபடுத்துகிற விதத்தில் இணைந்தால் தான் அந்த சமூகம் உயரும். ஏன் நாங்கள் உயரவில்லை என்றால் நாங்கள் இன்னமும் பழமைவாதத்தையே அடியோற்றி, ஆனால் மன்னிக்க வேண்டும் இது நான் நடாமவும் தான் இதுக்கு பொறுப்பு, பணம் வாங்குகிறோம் பரீட்சை புத்தகங்கள் பாட விதானங்கள் என்று பிள்ளைகள் பெற்றோரிடம் பணம் வாங்கி அவர்களுக்கு இதை கொடுக்குற போது, ஐரோப்பாவில் ஒரு ஐரோப்பிய கண்டத்தில் வாழுகிற போது தமிழ் மொழிக்கு இவ்வளவு தூரம் ஏன் நாங்கள் பின்வாங்கி இருக்கிறோம் என்கிற. இப்போ லண்டனை எடுத்துக்கொண்டால் 4 அல்லது 5 பரீட்சை திணைக்களங்கள், அது மட்டுமல்ல கலைக்கும் அப்படித்தான், ஒன்று அல்ல 4-5 பரீட்சை திணைக்களங்கள் இப்போ உருவாகினபடியே இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் அதை தொடர்கிற வீதத்தை பார்த்தால் 5% கூட இல்லை. இங்கு 4 சந்ததி 1.5 தலைமுறை தாண்டி விட்டோம் இங்கிலாந்தில். தமிழ் கற்பிக்கிற இளையவர்களை எண்ணலாம், ஒரு 10 பேர் இந்த இங்கிலாந்து தேசத்தில், 400,000 குடும்பங்கள் இருக்கிற தேசத்திலே இல்லை. காரணம் இதுதான், ஆகவே அதை அப்படியே விட்டுவிடுவோம், சிந்தனைக்காக மட்டும் எடுக்கலாம். மற்றும்படி முயற்சியாக தமிழர்கள் மத்தியில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தால், ஆளுமைகள் பற்றி தெரிந்தால், நேரம் குறைவு தான், நான் ஓரிரு வார்த்தைகள் உங்களால் சொல்ல முடிந்தால் அறிமுகம் செய்யுங்கள். ஆமாம், ஃபின்லாந்தில் வந்து தொழில் சுய தொழில் வாய்ப்புகளுக்கு கொடுப்பனவுகள் இல்லை, நான் தமிழர் பெரம்பலில் சொல்கிறேன். இப்போ ஃபின்லாந்து பற்றி ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே சொல்லப்பட்ட விஷயம் கோப்பி விட தமிழர்கள் என்ன பிள்ளைகளை ஒன்று கூறுறது, அது உலக எல்லா நாடுகள்லையும் இருக்குது. மற்றது பிள்ளைகளை பிரசவ காலத்துக்கு முன்னரே ஒரு தொகை பணத்தை கொடுத்து பரிசு கொடுக்க ஸ்கேண்டினேவிய நாடுகளில் பொதுவாக இருக்கிறது, நோர்வே அது ஃபின்லாண்ட் அண்டு அல்ல. இப்போ அதனால் உலகத்தின் மகிழ்ச்சியான குடும்பங்கள் வாழுகிற முதல்தர நாடாக கணிக்கப்படவில்லை. என்னுடைய கருத்தில் குடும்பங்களோடு நேரம் செலவழிக்க 3 வேளைக்கு போகாமல்
குடும்ப தலைவர்கள் கடமை போகாமல் ஒருவராவது இருந்து குடும்பத்தோடு அல்லது இருவருமே பெற்றோர்கள் இருக்கிறது கொடுக்கும். இப்ப இது போல டென்மார்க் போன்ற நாடுகளும் அதை செய்கிறார்கள். அதை செய்யாமல் வறுமை கோடு இங்கிலாந்து போன்ற நாடுகள் மூன்று கிழமைக்குத்தான் எங்களுக்கு சாப்பிட காணும், ஒரு கிழமைக்கு கடன் வாங்கணும், அதுதான் அந்த முதலாளித்துவ அமைப்பினுடைய முறை. அது இல்லாத வகை செய்ததினால்தான் ஃபின்லாந்து போன்ற நாடுகள் அல்லது ஸ்காண்டினேவிய நாடுகள் உயர்ந்திருக்கின்றன. அது அது ஒன்று. அவை இன்று ஆரம்பத்தில் சில உறவுகள் பேசப்பட்ட கருத்துக்கள் அது வீணானவை, அப்படி அது அப்படி சொல்வது எங்களையே நாங்கள் சிறுமைப்படுத்துகிறதா போயிடும். மற்றது நான் கேட்டது தமிழர் பரம்பலில் நீங்கள் 1500 குடிகள் இலங்கை தேசத்தவர்கள் தமிழர்கள் வாழுகிறோம் என்றால் அவர்களில் இன்று இல்லாவிட்டால் கூட சாந்தினி அவர்களுக்கு இன்னும் ஒரு முறை அறிமுகம் செய்யுங்க. காரணம் இத்தனை ஆண்டுகள் ஊடக பரப்பில் 35 ஆண்டுகள் இருந்தாலும் இங்கிலாண்டில் ஃபின்லாண்ட் பற்றி தமிழர்கள் பற்றி லண்டனுக்கு வந்தவர்களோடு தான் பேசியிருக்கிறோம். அந்த நாட்டிலிருந்து எந்த குரலும் வரவில்லை, எந்த இளையவர்களுடைய திறமைகளும் எங்களுக்கு தெரியாது. இங்கு மட்டுமல்ல, நீங்கள் ஐபிசி எடுங்க, இப்போது ஆதவன் எடுங்க, எந்த ஊடகத்திலும் ஈவன் டிஆர்டி தமிழ் ஒலியை எடுத்துக்கொள்ளுங்க, பேசுவதோ நேர்களாக உரையாடுவதோ குறிப்பாக பிள்ளைகளுடைய வளங்கள் பற்றி சொல்வதோ இல்லை. அது தவறு என்று நினைக்கிறேன். அது இது நான் தமிழர் பரம்பலைத்தான் சொல்றேன், ஃபின்லாந்து நாட்டை சொல்றேன். அது பற்றி உங்கள் கருத்தோடு நாங்கள் வந்த ஒரு இலங்கை தமிழ் பையன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் ஓஎன் ஒரு கம்பெனியை வந்து மூன்று ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து தொடங்கி. என்ன பேர் சொன்னீங்க? ஆல்ரவுண்டர்ஸ் ஓஎன் ஒரு கம்பெனியை தொடங்கி. ஆல்ரவுண்டர்ஸ் ஒரு மணிக பட்டதாரி, அவர் வந்து ஒரு பேங்க்ல வேலை செய்து கொண்டிருந்தவர். ஆனா ஃப்ரெண்ட்ஸுக்காக அந்த வேலையை விட்டுட்டு ஒரு கம்பெனியை தொடங்கி வெரி சக்சஸ்ஃபுல் கம்பெனிங்க. அப்படி நிறைய சக்சஸ்ஃபுல்லான கழிவிக்கினான் ஓவர் 100,000 யூரோஸ் ஏழை டாக்ஸ்பே பண்ற ஸ்ரீலங்கன் சிரிக்கினான் ஃபின்லாந்து. ஓ சரி. அதுபோல வேறு முயற்சிகள் விளையாட்டுத்துறை கலைத்துறை, இப்போ நீங்கள் சொன்ன பொருளாதார முயற்சி கண்டிப்பாக பேசப்பட வேண்டும். இளையவருடைய சின்ன சின்ன முயற்சிகள் எல்லாம் பெற்றோர் சமூகம் மூத்தோர் சமூகம் வேறு என்ன வேலை வேறு என்ன நாங்கள் விட்டு செல்வது அவர்களுக்கான வழியை காட்ட வேண்டும். அவர்கள் போன்றோர்களை முடிந்தால் பாரபட்சங்கள் இன்றி உங்களுக்கு பிடித்தாக்குறனா பிடிக்காதவர்களாக இருந்தாலும் அறிமுகம் செய்து இருந்தபடினால வந்து யாரிடம் திறமை இருக்கின்றதோ அவர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் என்பதை வந்து எனக்கு நீண்டகால நன்றி. ஆனால் பல ஆசிரியர்கள் அப்படி இல்லை, பல ஆசிரியர்கள் அப்படி செய்வதில்லை, தங்களுக்கு தெரிந்தவர்களைத்தான் முன்னு கொண்டு வருவார்கள். இல்லை நீங்கள் அல்ல, நான் உங்களை சொல்லவில்லை. இந்த ஆசிரியர்கள் பலர் அப்படி செய்வதில்லை. அதனால் நான் சுமார் தமாசுக்காக சொன்னேன், இந்த கருத்தியலில் வேறுபட்டவர்களாக இருந்தால் கூட அவர்களை அவருடைய வளங்களை புலமையை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். ரெண்டாவது எங்கள் போன்றோருடைய கடமை எல்லா பிள்ளைகளையுமே வல்லவர்களாக்க வேண்டும். அங்கு திறமையானவர்கள் என்று ஒருவரும் அல்ல என்கிறது தான். அவை அதையும் சொல்லுங்கள். மற்றது ஆலயம் பற்றிய கரிசனையை ஒரு நாள் அங்குள்ள நிர்வாகிகள் நீங்களோ அல்லது மற்றவர்களோ இணைந்து ஆலயம் பற்றி பேசுவதற்கு அதை இதுவும் வழியாக காண்பித்து ஒரு நிகழ்வு ஒன்று செய்வதற்கும் அதுக்கான கட்டிட அல்லது வேறு வசதிகளுக்காக ஐரோப்பிய இனிய உறவுகள் ஆர்வப்பட்டால் அதை செய்வதற்கும் தாராளமாக இடம் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அது வேறு கதை, அதை நான் சொல்ல மாட்டேன். அவை வழிபாட்டு தலங்கள், அதனொட்டி அதனோடு சார்ந்து தமிழை வளர்த்து கொள்ளவும் அதனோடு சேர்ந்து குடும்பங்களை இணைத்து கொள்ளவும் அந்த கட்டிடத்தில் இடம் கொடுக்க வேண்டும். பூட்டப்படுகிற நேரங்களில் மற்ற நிகழ்வுகளுக்காக அந்த கட்டிடம் திறக்கப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு சமூக சேவை, அது ஒரு ஊர் நிலையம் தானே. ஆகவே அது அந்த அந்த மொழி சார்ந்த மக்களுக்கு துணையாக இருக்குமாக இருந்தால் அப்படி ஒன்று வளர்வதற்கு கண்டிப்பாக சாந்தினி அவர்களை நீங்கள் ஏற்பாடு செய்யலாம். அந்த ஆலயத்தினர்கள் வந்து பேசலாம், கண்டிப்பாக தங்களை வெளிப்படுத்தலாம், தங்கள் வங்கி கணக்கு இலக்கங்களை கொடுக்கலாம். யாரையும் வற்புறுத்த போவதில்லை, ஆர்வம் உள்ளவர்கள் அதில் தாராளமாக இணைந்து கொள்ளலாம். சரி, மிக்க நன்றி. நேற்று வந்து ராமநவமிக்கு வந்து இங்க இருக்கிற அந்த டான்ஸ் டீச்சர் வந்து ரெண்டு குரூப் கொண்டு அந்த பிள்ளைகளை ஆட விட்டு இருந்த வட இந்தியர்களால வந்து அந்த ராமர் திருக்கல்யாணம் உமயமாக செய்யப்பட்டது. மிகவும் அமைதியாக இருந்தார் அந்த பிள்ளைகள் நடனம் ஆடிய போது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கட்டி பிடிச்சி அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார்கள் அபிநயத்துக்காக, முகபாவத்துக்காக. உண்மையிலேயே ஆலயம் வந்து ஒரு ஒரு பாலம்,
புலம்பெயர் நாடுகளில் இலங்கையிலே மன்னர்களால் கட்டப்பட்டு ஆலயத்து போகிறதுக்கு ஆக்கள் இல்லாம கோயில்கள் இருக்கின்றது. இந்த நாடுகள்ல ஆலயம் கட்டாயம் தேவையா எங்களை போல வயசு போன போல நாங்க யாரோட கதைக்கிறது பினிஸ் மறந்துடுவோம்னா இப்பயே கொஞ்சம் மறக்குது இன்னும் கொஞ்சம் காலம் போக மறந்துடுவோம். அப்ப எங்களுடைய ஆக்களோட கதைக்கு எங்களுக்கு உத்வேகம் வேறும் உற்சாகம் வேறும். அதோட எங்க பிள்ளைகள் வந்து எங்க கலா கலாச்சாரத்தை பாக்குறதுன்னு சொன்னா இந்த ஆலயங்கள் வந்து மிகவும் முக்கியம். அது யார் நடத்தினது பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் கல்லையும் பயில விரண்டு கும்பிட்டு நாங்கதான் ரோட்டுல போயிக்க பள்ளிக்கூடம் போயிக்க அப்படின்னால அதுல எனக்கு மேட்டு கருத்துல இந்த ஆலயம் வந்தாலும் வளரும். கண்டிப்பாக மிக்க மகிழ்ச்சி. நேரம் நிறைவடைந்து விட்டது. ஆகவே நான் என் தரப்பில் விடைபெற்று அடுத்த நிகழ்ச்சிக்கு வழிவிடலாம். சாந்தினி அவர்களை தொடருங்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைந்து வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி இயக்குனர் அவர்களுக்கு மிக சிறப்பு. மஞ்சுளா அவர்கள் உண்மையில இந்த நேரங்கள் எங்களுக்கு அழகாக உங்களுடைய கருத்துக்களை தந்திருந்தீங்க. இதற்கு உடன்பட்டு இந்த நிகழ்ச்சியில் கதைப்பதற்கு உடன்பட்டு வந்து இந்த கருத்துக்களை தந்தமைக்கு உங்களுக்கு சிறப்பான நன்றிகள். உங்களுடைய நிறைவான ஒரு சில வார்த்தைகளோடு எங்க நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வருவோம். நன்றி சாந்தினி டீச்சர். நீங்களும் வந்து என்னைய அழைத்து இங்கு நேர்முகம் கண்டு பின்லாந்தை பற்றி மற்றவர்களும் அறிய வழி செய்தமைக்கு உங்களுக்கும் நன்றிகளை கூறி எனது இரவு நேர வந்தனங்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது தூண்டல் காரணம் இயக்குநர் நடமோகன் அவர்கள் தான். இருந்தால் ஏன் அந்த நாடு மகிழ்ச்சியாக 7 வருடங்கள் தொடர்ந்து இருக்கிறது என்றதை கேள்வியில் கேட்டிருந்தார். எங்களுக்கு எங்களது வட்சப்புழுவில் கேள்வி கேட்டிருந்தார். அப்போது நான் தேடிய சில விடயங்கள் நேர கேட்க வேண்டும், நேர கதைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை எனக்குள் ஏற்படுத்தி என்னுடைய நிகழ்ச்சியில் ஒருவரை இணைக்க வேண்டும். அந்த ஆவல் தான் உங்களை இன்று இந்த நிகழ்ச்சியில் இந்த நிலைக்கு இன்று கதைப்பதற்கு தூண்டுதலாக இருந்தது. மிக நன்றி இயக்குனர் அவர்களே. நன்றி டீச்சர் உங்களுக்கு. நன்றி. இன்று எங்களுடைய முட்டுத்துமலை நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த தவமலர் கல்விராஜன் அவர்கள், ஜியா நடேசன் அவர்கள், ஈஸ்வரன் அண்ணன் அவர்கள், நபுலா சிவநாதன் அவர்கள், ராஜினி அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, இயக்குனர் அவர்களுக்கும் மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த முட்டுத்துமலர்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். இன்னும் பின்லாண்டை உலகத்துக்கு கொண்டு வாருங்கள், அதாவது அங்கு வாழும் தமிழ் உறவுகளை. மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வாழ்த்துக்கள் சாந்தினி அவர்களே. உங்களுக்கும் தொடர்ந்து கொள்வோம் மறுவாரம் இன்னும் ஒரு விருந்தினரோடு. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து மகரந்த சிதறலோடு இணைந்து கொள்கிறோம் சிறப்பு விருந்தினரோடு. அடுத்து 30 வினாடிகளில் அடுத்த நவஜோதி ஜோஹரட் அவர்கள் இணைத்து வருகின்ற தொகுப்ப விருந்தினரோடு கலந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். பார்த்து கொண்டிருக்கும் உறவுகள் உங்கள் பக்கத்தை புதுப்பித்து கொண்டு நேரலையில் இணைந்து கொள்ளுங்கள்.